Hi, hello, Vanakkam, and welcome to the stream, guys. Good evening, everyone. Good evening. So, sorry, ஒரு 5 minutes late ஆச்சு. லைட்டா தூங்கிட்டேன். சோ அப்பதான் இப்பதான் எழுந்திரிச்சு ஓடி வந்துட்டேன் ஓடி வந்துட்டேன். ஓகே, ஸோ ரூம் மேட்ச்சு அதே 100 ரூபா, அதே மாதிரி தான் ஸ்குவாட் மேட்ச்சு. படபடன் வாங்க, ஜாயின் பண்ணுங்கள், கடகடன் அள்ளிட்டு போங்க. ஓடியாங்க ஓடியாங்க ஓடியாங்க. எப்பா சாப்பிட்டுட்டு லைட் அசந்து தூங்கிட்டேன் கைஸ். நல்ல வேலை கரெக்டாக 4:43க்கு இருந்துச்சேன். கடை 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 லைவ் முடிக்கிறோம், வேலை இருக்குது. இங்கே கொஞ்சம் சட சட லைவ் முடிச்சுட்டு ரூம் மேட்ச்சை முடிச்சுட்டு வேலையை பார்க்க போவோம். எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்டுன்ட்டேன், ஷேர் பண்ணி விட்டுன்ட்டேன். நீங்களும் ஷேர் பண்ணுங்கள் மக்களே, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அவ்வளோதான், இன்றைக்கி மேட்ச்சே முடிச்சு விட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே ஸ்பின் பிச்சு ரெடி பண்ணி இப்படியே மேட்ச்சை முடிக்கிறது 2 நாளில் அநியாயம் பண்ணுறாங்கப்பா. சொல்லவே எனக்கு என்ன வார்த்தை இல்லையே. இன்னைக்கு ரூம்மேட் லைட்டாக லேட்டாக சென்ட் பண்ணனால கரெக்டாக வந்து 4:35க்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், சரியா? ஸோ அதனால் இப்போ நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். எப்போவும் வழக்கம் போல் எப்படி லாஸ்ட் 5 மினிட்ஸ் தான் எல்லோரும் வருவீங்கன்னு தெரியும். அப்புறம் ஏன்டா வேணே, அப்புறம் என்னடா சீக்கிரமே வந்து உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்பீங்க நீங்கள். அது நம்மளுடைய கடமை. சுகோ வீட்டி இருக்காரு, சுகோ வீட்டி விளையாண்டுட்டு இருக்காரு ஆல்ரெடி. டே 131 டே 81 டே ஒன்றும் லைட்டாக ஒரு சின்ன ஒரு மேனேஜ்மெண்ட் தான். 155 டே இவங்கெல்லாம் டெலீட் பண்ணால் தான் அடுத்த ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட்னால அக்செப்ட் பண்ண முடியும். ஓகே, அக்செப்ட் பண்ணி விட்டேன் ஐயா. யாரோ கேட்டாங்க அக்செப்ட் பண்ணுறதுக்காக, அக்செப்ட் பண்ணிட்டேன். ஓகே, டெத் கில்லர் வாங்க ப்ரோ, வாங்க வாங்க வாங்க. வணக்கம் அண்ணா. யோயோ கேமிங், யோ இருக்கியா நீலா? கார்த்தி பப்ஜிலாம் ஆடுறியே இல்லையாடா, ரொம்ப பிஸியாக இருக்க போலயே கார்த்தி. கிரிக்கெட்டு தான் பொழந்துக்கிட்டுற போலயே. வாரம் வாரம் ஒரு டோர்னமெண்ட் போயிட்டு ஜெயிச்சுட்டு கப்பலாம் எடுத்து ஃபோட்டோ எடுத்து போட்டுட்ருக்கீங்களேப்பா. வேறு லெவல் பண்ணுறீங்கப்பா, வேறு லெவல் பண்ணுறீங்க. ரித்திக் ராகுவன்ஷி அப்படின்னு சொல்லிட்டு யாரோ சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்களா? அப்படியா? இவங்க ஆல்ரெடி முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்களே, நீங்கள் தான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்களா? ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, நம்ம வந்து 900 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டோம் மக்களே, ரீச் பண்ணிட்டோம். 901, வேற லெவல் வேற லெவல் வேற லெவல். ஓபி ஓபி கேஸ் ஓபி கேஸ். 901 ஷேர் பண்ணுங்கப்பா, ஷேர் பண்ணுங்கள் மக்களே. ஷேரிங் இஸ் கேரிங்னு அடிக்கடி சொல்கிறது தான். ஸோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அதுதான் ரொம்ப முக்கியம். சப்போர்ட் கை சப்போர்ட் அண்ணா, நம்ம எப்போவும் வேற லெவல் தான்ண்ணா. தேங்க்ஸ் தேங்க்ஸ்டா கார்த்தி, தேங்க்ஸ்டா கார்த்தி. இன்னும் 99 தான், சரியா? இன்னும் 99 தான், 99 தான். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1000 சப்ஸ்கிரைபர் வந்தால் மட்டும் பத்தாது, நம்ம வந்து இந்த வாட்ச் ஹவர்ஸ்லேயும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஸோ எல்லோரும் தொடர்ந்து பாருங்கள், லைவ் வந்து பாருங்கள். நான் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஒரு 2500 வாட்ச் ஹவர்ஸ் வந்து வந்திருக்கேன். ஸோ நமக்கு இன்னும் 1500 வாட்ச் ஹவர் வேணும், 1100 மணி நேரம் வேணும். வந்துடலாம், ரொம்ப ஒன்றும் பெருசு கிடையாது. 1500 மணி நேரம்னா நீங்கள் வந்துட்டு டெய்லி நான் போடுற லைவை நீங்கள் எப்போ வந்து பார்க்குற மாதிரி ரெகுலராக எல்லோரும் வந்து பார்த்தீங்கனாலே போதும். கண்டிப்பாக நம்ம வந்து நம்ம சீக்கிரமே நம்ம சேனலுக்கு மானிட்டைஸ் ஆக்கி வாங்கிடலாம். ஓகே, ஸோ மானிட்டைசேஷன் செகண்டரி தான், நம்ம சேனலுக்கு வியூவர்ஸ் தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ மானிட்டைசேஷன் வந்து நம்மளோட குறிக்கோள் கிடையாது. நம்ம சேனல் வளர்கிறது சந்தோஷம் தான், மானிட்டைசேஷன் ஒரு சைடு தான், சரியா? ஸோ சேனலுக்கு வந்து நம்ம ரெகுலரான வியூவர்ஸ்,
நல்ல சப்ஸ்கிரைபர்ஸ், ஐ மீன் கான்ஸ்டண்டாக வாட்ச் பண்ணுற சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ் நமக்கு வேணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே கமான் கைஸ், மூணு பேர் லைக் பண்ணிருக்கீங்க. யாராவது உள்ளே வந்திருக்கவங்க லைக் பண்ண பார்த்துருக்கீங்க, லைக்கை தட்டிவிடுங்க மக்கள். லைக் 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 கே அவசரப்பட்டு இப்போயே ரிக்வெஸ்ட் கொடுத்து வேஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். கொஞ்ச நேரம் போகட்டும், லாஸ்ட் மினிட்ல எல்லாரையும் அள்ளி தூக்கி போடலாம் சரியா? ஏன்னா இப்போயே போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டாக இதுக்கு ஏன் இந்த மனுஷன் இவ்வளோ சீக்கிரம் உள்ளே தூக்கி போட்டிருக்கான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஓகே அதனால் கொஞ்சம் பொறுமையாக தூக்கி போடலாம். நன்றி செல்லவி உனக்கு வார்த்தை இல்லையே. த்ரிஷாந்த் இருக்கிறான் பாருங்க, த்ரிஷாந்த் இப்படி சிரிச்சா மாதிரி இருக்கிறான் பாருங்க. ஆ வேற லெவல், வேற லெவல். நாலு பேர் உள்ள வந்திருக்கீங்க, இது வரைக்கும் வராதவங்க வந்துருங்கப்பா வந்துருங்கப்பா வந்துருங்கப்பா. மறக்காம வாங்க, மறக்காம வாங்க, மறக்காம வாங்க. சுக்கு திக்கடு சுக்கு திக்கடு சுக்கு திக்கடு. ஓ 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 ஜண்டா ஓகே. நான் இதை போய் நம்ம இன்னும் சில குரூப்ஸ்ல எல்லாம் ஷேர் பண்ணி விட்டு வரேன். அதை தான் நம்ம பண்ணணும், அப்போ தான் வந்து இன்னும் கொஞ்சம் நிறைய பேர் வருவாங்க. லெட்ஸ் கோ கைஸ், லெட்ஸ் கோ. டிஸ்கார்ட்லாம் போட்டு விட்றேன். இது வரைக்கும் நான் இந்த பப்ஜி இது வந்து நான் டிஸ்கார்ட்லாம் போட்டு விட்டது கிடையாது, ஃபஸ்ட் டைமாக டிஸ்கார்ட்லாம் போட்டு விட்றேன். யாருன்னா வராங்களான்னு பார்க்கலாம். ஓகே ஆறு பேர் பார்த்துருக்கீங்க மக்களே, ஆறு பேர், ஆறு பேர் பார்த்துருக்கீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. கமெண்ட் ஏதாவது வந்திருக்கா? இல்லை. ஓகே மட்டும் 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 மச்சூட்டோ வேலாகோ. நாளைக்கு இந்நேரம் அறக்க பறக்க கிளம்பிட்டு இருப்பேன் கைஸ், ஊருக்கு போகிறதுக்கு. கட 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 கடன்னு கிளம்பிட்டு இருப்பேன் நாளைக்கு இந்த டயத்தில். சிறப்பு சிறப்பு. அரே நண்பா, ஆறு பேர் ஜாயின் பண்ணியிருக்கீங்க, இதுவே கொஞ்சம் நல்லது தான். ஏன்னா லாஸ்ட் மினிட்ல தான் எப்படியும் ஜாயின் பண்ணுவீங்கன்னு தெரியும். இன்னும் டைம் இருக்கு, டைம் இருக்கு. மொள்ள மொள்ள மொள்ளமாக வந்து ஜாயின் பண்ணுங்க சரியா? 20 நிமிஷம் ஆக போகிறது, இன்னும் 15 நிமிடம் இருக்கிறது. லாஸ்ட் 15 மினிட்ஸ் கேஸ், லாஸ்ட் 15 மினிட்ஸ். நீங்கள் உள்ளே வந்திருக்கவங்க கூட நீங்கள் வெளியில் போயிட்டு ஒரு டீடியம் போட்டு வரணும்னா கூட வரலாம், வார்ம் அப் பண்ணிட்டு வரலாம். வார்ம் அப். ஹைடர் கிங், ஹாய் ப்ரோ, வாங்க ப்ரோ, வாங்க ப்ரோ. லாஸ்ட் 10 மினிட்ஸ்ல நான் எல்லாரும் இன்வைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன். ஒரு பய வெளியே இருக்கக்கூடாது, ஒருத்தன் கண்ணில் படக்கூடாது, எல்லாரும் உள்ள வந்துடணும் சரியா? லாஸ்ட் 10 மினிட்ஸ்ல எல்லாரையும் உள்ள கூப்பிட்டுருவேன். ஓகே சுகு வைட்டி வெளியில இருக்காரு, ரூனிப்பூர் ஆடிட்டு இருக்காரு. ஸ்டார்ட் அ சாட். ஹாய் ரூம் மேட்ச். ஹாய் ஹாய் ஃபர்ஸ்ட் சென்ட் பண்ணிட்டு ரூம் மேட்ச் வரீங்களா? அவ்வளோதான், உங்களுக்கு சென்ட் பண்ணி விடுவோம்.
சுகோ வெட்டி அவர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே ஆடுற பிளேயரு, நார்மலான பிளேயர் கிடையாது, நல்ல விளையாடுற பிளேயர். ஏழு பேர் வந்திருக்கீங்க மக்களே, இது வரைக்கும் ஏழு பேர் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ டாம் யார் இவர்? ஓ இவர் தான் மேத்யூன்னு நினைக்கிறேன், கரெக்ட். கில்லர் டெடி வந்து கூட ஃப்ரெண்டாக இருக்கார் இல்லையா, ஸோ மேத்யூ, மேத்யூ பாய். ஸோ மேத்யூ அண்ட் இம்ரான் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைங்கிற ஒரு இதில் இருந்தாங்க, அவங்க தான் வந்து இந்த பசங்க. இன்னைக்கு கூட வந்து ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் கொடுத்துட்டு இருந்தார் பார்த்தீங்களா, ஸ்பை அப்படின்னு சொல்லிட்டு, அவர் தான் இவங்க. கமான் கைஸ், ஏழு பேர் இது வரைக்கும் எட்டு பேர் ஜாயின் பண்ணியிருக்கீங்க, போனால் வராது, பொழுது போனால் கிடைக்காது, கட கட கடகடன்னு உள்ளது ஜாயின் பண்ணுங்கள் மக்களை, ஜாயின் பண்ணுங்கள், ஜாயின் பண்ணுங்கள், ஜாயின் பண்ணுங்கள். முதல்ல ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். 100 ரூபா ஷேர் பண்ணால் காம்படிஷன் அதிகமாகிடுமேனு சொல்லி ஷேர் பண்ணாமல் இருக்காதீங்க மக்களே. நீங்கள் தொடர்ந்து ஷேர் பண்ணால் தான், நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணால் தான் எனக்கு இது வந்து அடுத்தடுத்த வாரம் நடத்தணும்னு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். ஸோ தயவு செய்து ஷேர் பண்ணுங்கள். 5 பேர் பார்த்துருக்கீங்க, மறக்காமல் லைக் பண்ணுங்கள், அது ரொம்ப முக்கியம். லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஓகே, எஸ்எஸ்எல்சின்னு சொல்லுவாங்க, சப்ஸ்கிரைப் ஷேர் லைக் அண்ட் கமெண்ட். ஓகே, அதை மறக்காமல் செய்து விட வேண்டியது ரொம்ப முக்கியம். டூ தி எஸ்எஸ்எல்சி ஸ்டப்ஸ். ஓகே, சுஜால் ஓபி வந்திருக்காருங்க இன்னைக்கு, சுஜால் ஓபி பார்க்கலாம். எஸ்டபிள்யூ டீம்லாம் வராங்களா, எஸ்டபிள்யூ மணி அவங்கலாம் வராங்களான்னு பார்க்கலாம். லெட்ஸ் சீ கைஸ். மாஃபியா இருக்கானா? மாஃபியா ஜோ, மாஃபியா ஜோ இருக்கேடா, மாஃபியாவை கூட்டு பார்க்கலாம்னு நினைக்கிறேன். மேட்ச்சு ரூம் மேட்ச்சு வந்துட்டாங்க, யாரெல்லாம் வெளியே இருக்கா? சுதர்ஷன் இருக்காப்புல, சுதர்ஷன் வந்துடுவார் எப்படியும், தீபக் வந்துடுவார், ரெண்டு பேர். ஓகே, டிஎல்டி செந்தில் யாரா? ஏய் செந்தில் எங்கள் என்னோட ஸ்கூல் மேட்டு பாவேன், இல்லை அவனுக்கு ஒரு மெசேஜை போட்டு பார்ப்போம். ஓ சாமுவேல் செல்வின், என்னையா இது? இவங்களும் ஏய் ஹைதராபாத்மேன், ஹாய் ப்ரோ, ஹாய் ப்ரோ, ஹாய் ப்ரோ, குட் ஈவினிங் ப்ரோ. சாமுவேல் செல்வின் என்னையா உட்காந்துருந்த ஆளக்கானோ, கீழே போயிட்டார் தலைவர். அவங்க வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், நம்மளோட பாண்டா சிஸ்டர்ஸ் அண்ட் பாண்டாவோட பிரதர். ஓகே, என்கேம் பாண்டா வந்து நம்ம பாண்டா அவங்களுக்கு தெரியும், எல்லாருக்குமே தெரியும். ஏஞ்சல் டெத் குவீன் வந்து ஏஞ்சலோட சிஸ்டர். ஓகே, அண்ட் அவங்களோட பிரதர் சாமுவேல் செல்வின் இது கீழே இருக்கார் பார்த்தீங்களா, இவர் வந்து அவங்களோட பிரதர். குடும்பத்தோடு சேர்ந்து பப்ஜிக்கு வந்திருக்காங்க, அதுவும் நம்ம ரூம் மேட்சுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு வந்திருக்காங்க கைஸ். ஹைட்ரா கிங் வாங்க ப்ரோ, வாங்க உள்ளே வந்துட்டீங்க. ஹைட்ரா கிங் ப்ரோ, ஒன் ஷோபி உள்ளே வந்துட்டாங்க, பிரஜு. ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் நல்ல டீம் தான். லெட்ஸ் ஹைட்ரா கிங் ப்ரோ, கோ டு டிஃபென்ஸ் ஸ்லாட் ப்ரோ, டோன்ட் டேக் ஸ்லாட் ஒன். ஸ்லாட் ஒன் மட்டும் ஃப்ரீயாக வச்சுக்கோங்க மக்களே, ஸ்லாட் ஒன் மட்டும் ப்ளீஸ் லெட் இட் ஃப்ரீ, ஸோ தட் உள்ளே வர்றவங்க வந்து தே வில் நாட். அண்ட் ஒன் மோர் அனௌன்ஸ்மெண்ட் வந்து, தயவுசெய்து டோன்ட் டூ ரேண்டம் டீம் அப் ரேண்டமாக டீம் அப் மட்டும் தயவுசெய்து பண்ணாதீங்க. ஓகே, ஏன்னா அந்த மாதிரி ரேண்டம் டீம் அப் பண்ணிங்கன்னா, இந்த போன மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா, போன வீக் வந்து ஒருத்தர் வந்து அந்த மாதிரி ரேண்டம் டீம் அப் பண்ணி அவங்க டீம்மேட்ஸே சேர்ந்து அவரை காலி பண்ணிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணுறது தவறு. ஸோ ஸோ டோன்ட் டூ ரேண்டம் டீம் அப். உங்கள் நீங்களே சொலவாக ஆடுங்க, நீங்கள் டீம் இல்லையா உங்களுக்கு, தனியாக உள்ளே வந்திருக்கீங்களா, தனியாக ஆடுங்க, பிரச்சனையே கிடையாது. ஓகே, ஸோ ரேண்டம் டீம் அப் மட்டும் பண்ணாதீங்க, அந்த டீமையும் வந்து அது கொஞ்சம் சிதைக்கிற மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் டீம் அப் ப்ரோ, ரேண்டம் டீம் அப். ஓகே, எல்டிஎக்ஸ் கூஸ் பம்ப் இருக்காரு வெளியில. டெட் கில்லர் அக்ரி ப்ரோ, டெத்கில் வந்து ஃப்ரெண்ட் லிஸ்ட். ஏ கேப்டன் இந்தியா வந்திருக்கான் யா, கேப்டன் இந்தியா, அரே பாய், கேப்டன் இந்தியா வந்திருக்கான் மக்களே, கேப்டன் இந்தியா. அவ்வளோதான், எங்கள் டீம் உள்ளே வந்து செட்டில் ஆயிடுச்சு. எஸ் 4:35 தான் போட்டு டைம் போட்டு அமைச்சிருக்கேன், 4 மணிக்கு வந்து, 4:30 வந்துட்டு என்னை வந்து அவசரப்படுத்தாதீங்க தயவுசெய்து, 4:35 தான் டைம் போட்டு வந்திருக்கேன். ஸோ பொறுமையாக 10 மினிட்ஸ் இருக்குன்னு, நீங்கள் இன்னொரு டீடியம் கூட ஆட்டு வரீங்கன்னா ஆட்டுவாங்க, பிரச்சனை கிடையாது. வி வில் பி வெயிட்டிங். ஸ்டாம்ப் ஸ்மேஷர் பாருங்க, எங்க தார் கூட போய் உட்காந்துருக்காரு, த்ரிஷாந்த் கூட. ஏ சூப்பரியா ஸ்டாமே, வேற லெவல்யா ஸ்டாம், த்ரிஷாந்த் கூட ஆடுறியா நீ, ஏ சூப்பரியா சூப்பரியா. மிஸ் லாஸ்ட் 5 மினிட்ஸில் வெளியில் ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் இன்விடேஷன் அனுப்பப்படும், டோன்ட் வரி. ஸோ நீங்கள் வெளியில் விளையாண்டுட்டு இருந்தால் கூட பிரச்சனை கிடையாது,
நான் லாஸ்ட் 5 மினிட்ஸ் இருக்கும்போது கட 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 கடன்னு போட்டு வந்துட்டே இருப்பேன். பதினெட்டு பேர் ஜாயின் பண்ணியிருக்கீங்க மக்களே, கமான் கைஸ் கைஸ் ப்ளீஸ் மூவ் ஃப்ரம் தி டீம் ஒன் ஸ்லாட். ப்ரோ யார் இருக்கீங்க டீம் ஒன் ஸ்லாட்டில்? ஹர் ஹைட டீம், ஹைட டீம் ப்ளீஸ் மூவ் டு டீம் த்ரீ ஆர் டீம் சம் சம் வேர் எல்ஸ். த்ரிஷாந்த் ஸ்டாம் கூட சேர்ந்து ஆட வேண்டியதானடா, ஏன்டா த்ரிஷாந்த் தனியாக ஆடுறதுக்கு ஸ்டாம் கூட ஆடலாமே. 19 பேர் ஜாயின் பண்ணிக்கிங்களே, ரொம்ப ரொம்ப நன்றி உங்கள் ஆதரவுக்கு. வாங்க இன்னொரு இன்னொரு ப இன்னொரு பது இன்னொரு 15 பேர் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா மகிழ்ச்சியாக இருக்கும். 35 பேருக்கு கம்மியாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது. ஸோ கமான் லெட்ஸ் கோ ஃபார் சம் மோர் பீப்புள். கமான் கைஸ் ஷேர் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஷேரிங் இஸ் கேரிங், ஷேரிங் இஸ் கேரிங். கட 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 கடன் ஷேர் பண்ணி விடுங்க மக்களே. நன்றி சொல்லவே உனக்கு என் மன்னவா வார்த்தை இல்லையே. டெக்ஸ்ட் 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 ஓகே. விக்கி இன்வைட் விஷால். ஆ விஷால் ஜான் கூப்பிட்றேன்யா, கூப்பிட்றேன். இன்வைட் கொடு ப்ரோ, கொடுத்துட்டா போச்சு. இதை வந்துட்டேயா நான் லாஸ்ட் 5 மினிட்ஸ்னு சொல்லிட்டு அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருந்தேயா. ஏய் ஸ்டாம் கூடாடுறா விஷால், ஸ்டாம் கூடாரு, ஸ்டாம் இருக்கான் பாரு. ஏய் த்ரிஷாந்த் நீ லைவ் பார்க்குறேன்னா ஸ்டாம் கூட ஜாயின் பண்ணிக்கடா. த்ரிஷாந்தே இருபத்தி மூணு பேர் இருக்காங்க. 23 பேர் கிங் சுதர்ஷன் வெளியே இருக்காரு. ஐயா வரீங்களா ஐயா மேட்சுக்கு? ஸ்பைக்கு இறங்கல்ல இருக்காரு. ஐயோ இன்னைய மேட்ச் போட்டாங்க அவங்க, அடப்பாவிலா. கிங் சுதர்ஷன் ரெக்வஸ்ட் கொடுத்து உள்ளே தூக்கி போடுவோம். இன்னும் 7 நிமிஷம் தானே, சும்மா உள்ளே வந்து இருக்கட்டும். பயப்பில்ல என்ன சொல்கிறீங்க? 23 பேர். ஹாய் அஸ்வின், ஹாய்டா, வெல்கம் டு தி ஸ்ட்ரீம் டா. கமாண்ட் கமாண்டா. பப்ஜி உனக்கு டவுன்லோட் இல்லை, ஆடலோ இல்லை. ஸோ சார் த்ரிஷாந்த் பாரியா, எல்லா ரூம் மேட்ச் ஆடுறேன் யாரும் தெரியத்தனோ. முள்ளங்கி ப்ரோ ஹாய் ப்ரோ, தேனாஸ் ப்ரோ வாங்க ப்ரோ, வெல்கம் டு தி ஸ்ட்ரீம் ப்ரோ, வெல்கம் டு தி ஸ்ட்ரீம். முள்ளங்கி ஹாய் ப்ரோ, தேனாஸ் ஹாய் ப்ரோ, வாங்க ப்ரோ வாங்க ப்ரோ. இந்த லைவ் முடிச்சுட்டு அப்படியே ஒரு 1/2 ஹவர் பிரேக், அதுக்கப்புறம் திரும்பியும் நம்ம வந்துட்டு அந்த அன்ட்ராவல் கேம் வந்து முடிச்சிடலாம் இன்றைக்கி, சரிங்களா? ஹாய் ப்ரோ, ஐ எம் ஸ்பை. ஹாய் ப்ரோ சொல்லுங்கள் ப்ரோ. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் ஷேர் பண்ணுங்கள் ப்ரோ, ஷேர் பண்ணுங்கள். ஓகே கிவ் அவே என்ன ப்ரோ? 100 ருபீஸ் ப்ரோ, 100 ருபீஸ். ஓ அதை போடலையா? ஐயோ சாரி கைஸ், அதை போடல. இல்லை நான் இந்த அப்படியே மேலே மாற்றிடுறேன். ஓகே அப்படியே ஃப்ரீ 100 ருபீஸ் கிவ் அவே, இதை போட்ட பாருங்க. அன்ட்ராவல் வேஸ்ட் ப்ரோ, போ ப்ரோ. என்னையா சொல்கிற? ஏய் உனக்கு பிடிக்கலன்னு சொல்கிறா வேஸ்ட். நீ கேம் அப்படி சொல்லக்கூடாது அஸ்வினே, உனக்கு பிடிக்கலன்னா விடு, ஃப்ரீயாக விடு. நிறைய பேருக்கு அது பிடிச்சிருக்கு, எனக்கும் பிடிச்சிருக்கு. வேஸ்ட் உனக்கு பிடிக்கலன்னு சொல்லு, பிரச்சனை இல்லை. டுமாரோ பண்ணிவிடுவோம் ப்ரோ. ஓகேடா ஓகேடா பண்ணுறா. 11 பேர் பார்த்துருக்கீங்க மக்களே, லைவ் பார்க்க வந்த அனைத்து நல்லவங்களுக்கும் நன்றி ப்ரோ. 2 மினிட்ஸ் ப்ளீஸ். யா ஷோர் ப்ரோ, ஷோர் ப்ரோ. வில் ஸ்டார்ட் பை 4:35 ப்ரோ. ஹைட்ரா ஹைட்ரா ட்ராகன், வில் ஸ்டார்ட் பை 4:35 ஷார்ப். ஓகே கமான் கைஸ், 29 பேர் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ப்ரோ, ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட பப்ஜி ஆடுற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஒருத்தரை விடாதீங்க. எல்லாரையும் பிடிச்சி உள்ளே போடுங்க. எனக்கு ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் கொடுத்தீங்கன்னா நான் அப்படியே உங்கள் நானே உங்களை வந்து ரிக்வஸ்ட் பண்ணி உள்ள இன்வைட் பண்ணி உங்களை உள்ளே அனுப்பிச்சிடுவேன். ஓகே ஒரு பிரச்சனை இருக்காது.
ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க, ஆனால் உள்ளே வர மாட்டேங்கிறாங்க. டி ராகன் ஒருத்தர் வந்திருக்காரு. ட்ராகன், ஓ ட்ராகனா, ஓகே. கைஸ் டோன்ட் டூ ரேண்டம் டீம் அப், ரேண்டம் டீம் அப் பண்ணாதீங்க. யார் ப்ரோ அது? பிஜேபி மோடி எங்கே இருக்காங்க? ஏ ஆமாயா, கிங் சுதர்ஷன் கூட இருக்காங்க ஒருத்தர், பிஜேபி மோடின்னு சொல்லிட்டு. ஸ்டாம் ஜாயின்ட் அவர் டீம் ப்ரோ. ஸ்டாம் உங்கள் டீம் ஜாயின் பண்ணிட்டாரா? ஸ்டாமே ஏய் ரிமூவ் பண்ண, அவங்கள மூவ் பண்ண சொல்லவா ப்ரோ? ஸ்டாம் மூவ் பண்ண சொல்லவா? நான் என்ன டெத் குவின்? ஓகே டெத் குவின் அங்கே போயிட்டா. ஸ்டாம் டெத் குவின் கூட ஆடுறா? ஸ்டாம் ஆ சூப்பர்ரா, சூப்பர் சூப்பர் சூப்பர், மகிழ்ச்சி மகிழ்ச்சி. அவ்வளோதான் ப்ரோ, மூவ் பண்ணிட்டாங்க ப்ரோ, மூவ் பண்ணிட்டாங்க. எங்கே சாமுவேல் செல்வினை காணோம்? ஹலோ பாய், எங்கே போனீங்க? பரவாயில்ல ப்ரோ, அவங்க கீழே இறங்கிட்டார் ப்ரோ, கீழே மாறிட்டார் ப்ரோ. ஏன்னா அவர் வந்துட்டு அந்த அந்த ஸ்லாட்டில் உட்காந்துருந்தார், கேப்டன் இந்தியா கூட இருந்தார், இப்போ மாறிட்டாங்க, மாறிட்டாங்க ப்ரோ. டிராகன் உள்ளே கூப்பிட்டா வரமாட்டாரே? அரே பாய் டிராகன் உள்ளே வரலையா மேட்ச்சுக்கு? ரூம் நம்பர் போட்டு தான் வருவீங்களா? இன்வைட் பண்ண வரமாட்டிங்களா? எட்டு பேர் பார்த்துட்ருக்கீங்க, லைக் பண்ணாமல் பார்த்துட்டீங்களா? லைக்கை தட்டி விடுங்க மக்களே. யாராவது புதுசாக வந்திருக்கீங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கான் அழுத்தி ஆலில் போட்டுக்கோங்க, ஆலில் போட்டுக்கோங்க, ஆலில் போட்டுக்கோங்க. தேங்க்யூ ஒன்ஸ் அகைன், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் 900 சப்ஸ்கிரைபர்ஸ் கைஸ். 900 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டோம். ஓபி அஸ்வின் ஆமாடா, 901. டுமாரோ ஐ வில் ட்ரை டு கம் ப்ரோ. ஓகே அஸ்வின், ஓகே அஸ்வின். பிஜேபி மோடி வேற லெவலில் வச்சுருக்காங்களே அத்தி. எத்தனை பேர் போட போகிறாங்களோ இன்னைக்கு? 31 கைஸ், லாஸ்ட் 3 மினிட்ஸ், லாஸ்ட் 3 மினிட்ஸ் டு கோ. ஆலிஸ் கிறிஸ்டினா வெல்கம் டு த ஸ்ட்ரீம் சிஸ்டர், சிஸ்டரா பிரதரா தெரியல, வெல்கம் டு த ஸ்ட்ரீம். யார் ப்ரோ மோடி? தெரியலையா வச்சு அடிச்சா நான் வந்துட்டு மோடியை போட்டாங்கன்னு சொல்லணுமே, ஐயோ. பொலிட்டிக்கலாக நம்ம லாக் பண்ணுறாங்களே, பார்த்து செய்யுங்கப்பா, இதை பார்த்துட்டு செய்யுங்கப்பா. கிங் சுதர்ஷன், கிங் சுதர்ஷன் இன்றைக்கி இது பண்ணியிருக்காரு என்னன்னு தெரியலையே. இன்றைக்கி ரேண்டம் டீம் அப்பா, இல்லை அவங்களோட டீமான்னு தெரியல அது. ப்ரோ ப்ளீஸ் வாட்ச் மை வீடியோ அண்ட் சப்ஸ்கிரைப் ப்ரோ. ஏ என்னையே சொல்கிற, உன்னோட வீடியோவா? ஐ மீன் நம்ம நம்ம வீடியோ தான் சொல்கிறியா சப்ஸ்கிரைபுக்கு? நீ சேனல் வச்சுருக்கேன்னா உன்னை கண்டிப்பாக நம்ம நம்ம உனக்கு தான் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு. வாயா வாயா, கமான் கைஸ், லாஸ்ட் 2 மினிட்ஸ், 2 மினிட்ஸ் டு கோ, 2 மினிட்ஸ். ஓகே எட்டு பேர் பார்த்துருக்கீங்க, லைக் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க, லைக்கை திட்டு விடுங்க மக்களே. மை சேனலா? ஏய் என்னென்ன சேனல் அஸ்வின்? அஸ்வின் சேனல் நேம் என்ன? நம்ம சேனலுக்கு இல்லாததா? தார் பாரியா. ஏய் த்ரிஷாந்த் பாவியா, த்ரிஷாந்த் அந்த பசங்க கூட ஆடல நல்லா ஒழுங்கா. த்ரிஷாந்த் கிரேசி அந்த லாஸ்ட்ல ஒரு டீம் இருக்கு பாரு, அந்த டீம் கூட ஆடுறா த்ரிஷாந்த். நெல்லுங்க த்ரிஷாந்துக்கு மெசேஜ் பண்ணிட்டு வரேன். அஸ்வின் அஸ்வின் ஒன்று ப்ரோ சேனல் நேம் அப்படியா? ஓகே கைஸ் அஸ்வின் நான் செக் பண்ணுறேன்டா, செக் பண்ணிவிட்டு நம்ம சேனலுக்கு இருந்து அடுத்த ஷோட் அவுட் நம்ம கொடுக்கலாம் சரியா? அஸ்வின் அஸ்வின் நம்ம பையன்தான், கேரிங் இஸ் ஷேரிங் ப்ரோ. வேறு வேறு லெவல், வேறு லெவலு. என்னோட டைலாகா கேன் ஷேரிங் ஹியர். இல்லை இல்லை இல்லை, ஷேர் பண்ணாதடா, லிங்க் அதில் போட்டோன்னா சம்டைம்ஸ் தூக்கிடும். நான் என்ன சொல்கிறேன்னா, அஸ்வின் அஸ்வின்கிற சேனலை போய் செக் பண்ணுங்கள் கைஸ். ஓகே என்னோட சேனலோட மாடரேட்டர் அவர், வளர்ந்து வரும் இளம் ரத்தங்களுக்கு வந்து நம்ம வாய்ப்புகளை கொடுக்க வேண்டும். அவ்வளோதான், சூப்பர் ரத்தாரு போய் ஜாயின் பண்ணிட்டாங்க நம்ம பையன் த்ரிஷாந்த். ஓகே கமெண்ட் கேஸ் 7 பேர் பார்த்துருக்கீங்க, லைக் பண்ண பார்த்துருங்க, லைக் பண்ண தட்டி விடுங்க மக்களை. யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கான் அழுத்தி ஆலில் போட்டுக்கோங்க, ஸோ தட் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து சேர்ந்துட்டே இருக்கும், வந்துட்டே இருக்கும். ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாமல் வந்து பார்ப்பீங்க. ஓகே ஸ்டார்ட் பண்ணிடலாமா? கவுண்ட் டவுன், கவுண்ட் டவுன் ஸ்டார்ட்ஸ். 5 5 4 4 3 3 2 2 1 1.
யாரோ ஒருத்தர் வெளியே போயிட்டாங்க அந்த கேப்பில். ஐயோ எங்கள் டீம்லேருந்து ஒருத்தர் வெளியே போயிட்டான், வெயிட் பண்ணுங்கள் ஒரே நிமிஷம், ஸ்டார்க் வெளியே போயிட்டான். ஏய் ஸ்டார்க்கே டேய் என்ன உள்ள வாடா, ஒரு நிமிஷம் மக்களே, ஸ்டார்க் வெளியே போயிட்டாங்க, ஸ்டார்க் வெளியே போயிட்டான் டேய், டெட் பாய். ஸ்டார்க்கே டீம் கரெக்டாக போய் உட்காரா. ஆ ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடுறேன் கைஸ். ஓகே ஹியர் வி கோ. ஆல் தி பெஸ்ட் மக்களே, 11 மெம்பர்ஸ் வாட்சிங். ஐயோ இன்றைக்கி ஒரு தப்பு பண்ணிட்டேன். ஓகே கைஸ், டிலே தான் வச்சுருக்கேன் சரியா, ஸோ அதனால் நீங்கள் வந்துட்டு ஸ்டீம் ஸ்னைப் பண்ணலாம்னு நினைக்காதீங்க. என் தலைவன் பாத்ரூமில் எப்படி சுற்றிட்டு இருக்கான் பாருங்கள். Here we go. இங்கே பாருங்க எல்லா குட்டிய, இங்கே பாருங்க இவன் ட்ரெஸ்ஸை பாருங்க, இவன் கிரிக்கெட் ட்ரெஸ்ன்னு சொன்னான். ஏய் என்னங்க இரா காட்டை விட்றா, ஐயையே இடம் பிடிக்கிறானுங்க, ஓடிட்டே இருக்கானுங்க. வேற லெவலில் இருக்கு லாபி. 39 பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். 40 பேர் ஜாயின் பண்ணியிருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். இன்னும் 11 பேர் ஜாயின் பண்ணியிருந்தால் 50 பேர் ஜாயின் பண்ணியிருக்கலாம். எஸ்டர்டே நானும் கேமர்ஸ் யூ அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட் லாஃபிங் ப்ரோ த்ரிஷாந்த் வாய்ஸா, த்ரிஷாந்த் என்ன நேற்று வந்து லேடி வாய்ஸில் பேசினாரா? ஓகேம்மா ஹியர் வி கோ கைஸ். ஓகே எங்கேருந்து எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா பிரிமாஸ்க் டூ லிப்போக்கா. ஓகே மிடில் வந்து பொச்சினிக்கு இருக்குது, எங்களோட யாசனையாக இருக்குது. யார் யாருக்கு எங்கே தேவையோ இறங்கிக்கோங்கப்பா. யாரும் இதற்கு குதிக்கலன்னு நினைக்கிறேங்க. யாருமே இது வரைக்கும் குதிக்கல. ஸோ 13 டீமுங்க மொத்தம். ஓகே ஸோ இன்றைக்கி நிறைய சோலோ பீசஸ் இல்லை, ஒரே ஒரு ரெண்டே ரெண்டு சோலோ, மூணு சோலோ பீஸ் இருக்குது இன்றைக்கி. மூணு சோலோ பீஸு மித்த எல்லாமே ஃபுல் ஸ்குவாடு. வர்றே பாய், வேறே லெவலில் இருக்க போகுது கேம். கேம் இப்போ இன்றைக்கி வேற மாதிரி இருக்க போகுது, வேற மாதிரி. எங்கள் பசங்க எங்கே குதிக்க போகிறாங்கன்னு தெரியலையே. ஸோ இங்கேயே ரெண்டு ஸ்குவாடு இறங்கியிருக்குது. பேட் பாய் ஒருத்தர் சோலோ பீஸ் அங்கே இறங்கியிருக்காருங்க. ஸோ பேட் பாய் டிராகன் சோல்ஜர் அண்ட் பெட்டி. ஓகே இவங்கெல்லாம் ஒரே ஸ்குவாடு. இவங்க வந்துட்டு ஒரு ப்ரிமாஸ்கில் இறங்கியிருக்காங்க. ப்ரிமாஸ்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு சோலோ பீஸும் கூடவே இறங்கியிருக்குது. அந்த சோலோ பீஸ் இவங்க வச்சு செய்வாங்களா இந்த அந்த இல்லை அந்த சோலோ பீஸ் யாராவது டிஸ்டர்ப் பண்ணுமான்னு பார்க்கலாம். கிங் அக்ஷத் வந்து பார்த்திங்கன்னா தனியாக ஒரு சோலோவாக இங்கே இறங்கியிருக்காரு, பார்க்கலாம். அண்ட் இது யார் டீமு? பிரஜு, பிரஜுங்கிற ஒரு டீம். நாளைக்கு நான் யாஸ்னியா பொலியானா தான் உன் டீமை தொட சொல்லு ப்ரோ, ஓப்பனிங் சேலஞ்சு. நாளைக்கு ரூம் மேட்சே கிடையாது. ஐயோ நாளைக்கு நோ ரூம் மேட்ச் கைஸ், நாளைக்கு நோ ரூம் மேட்ச். ஐயோ இன்னைக்கு யாஸ்னியால பாருங்க எத்தனை டீம், ரெண்டு ரெண்டு சோலோ பீஸுங்க யாஸ்னியால, ரெண்டு சோலோ பீஸு அப்புறம் எங்க டீமு. வெறி தண்ணோ வெறி தண்ணோ, பக்கத்து பக்கத்துல இருக்கிறாங்க. பிஜேபி மோடி காலி, எங்க 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 எங்க. ஐயோ பிஜேபி மோடி 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 நாக்கில் இருக்காரு. யார் ஐயா மோடி நாக் பண்ணது? மோடி பாவம் கதர்றாரு, கொச்சினிக்கில் இறங்கிட்டு பாவையா நம்மால். அரே பாய் கிங் சுதர்ஷனுக்கு நேடு, அவ்வளோதான் கிங் முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். மோடியை ரிவைவ் பண்ண வந்துட்டாங்க, மோடியை ரிவைவ் பண்ணுறாங்க. ஓகே ஏ வெறித்தனமான ஃபைட் நடந்துட்டு இருக்குங்க சுத்தி. நாக்கு டிவைன் ஓபி நாக்கு வெளியில, வெளியில டிவைன் ஓபி நாக் பண்ணிட்டாங்க. ஸோ இங்க பாருங்க இந்த இடத்துல மொத்தம் மூணு டீம் இருக்குதுங்க, வேற லெவல்ல. ஏகான் பாட் டீமும் இருக்குது, கிங்ஸ் சுதர்ஷன் ஆல்ரெடி நாக்கில் இருக்காரு உள்ள. அவ்வளோதான் முடிஞ்சது, டிவைன் ஓபியை முடிச்சிட்டாங்க, டிவைன் ஓபியை முடிச்சிட்டாங்க. டெத் கில்லரும் நாக்கில் இருக்காரு, டெத் கில்லர் நாக்கு ரெண்டு நாக்கு விழுந்துருக்குது. ஐயோ ஐயோ இந்த டைமில் பார்த்து இப்படியா இறங்குவீங்க போச்சு நிற்கல. ஐயோ இன்னையா நீங்கள், அவ்வளோதான் முடிஞ்சிச்சு, சுதர்ஷன் டீம் முடிஞ்சிச்சு. மோடி அவங்க டீம் எல்லாரும் காலி பண்ணிட்டாங்க. சுஜால் ஓபி அங்கெங்கேயோ நாக்கு வச்சிருக்காரு, எங்கேன்னு தெரியல. இங்கே தான் இங்கே தான் இங்கே தான் இங்கே தான்
ஸோ இவங்க தேர்ட் பார்ட்டி பண்ணுறாங்க மக்களே, தேர்ட் பார்ட்டி பண்ணுறாங்க. ஏகன் பாட்ஸ் சுஜால் ஒப்பி யூஎக்ஸ் ரெஜிஸ்டாரில் வந்து தேர்ட் பார்ட்டி பண்ணாங்க. ஆப்போசிட் டீமில் ரெண்டு நாக்கு ஒரு நாக்கு தூக்கிட்டாங்க, ஒரு நாக்கு வந்து ரிவைவ் பண்ணிட்டாங்க. ஓ இங்கே இன்னொரு ஸ்குவாட் வேறு இருக்குது, ஹைடர் கிங் ஹைடர் ஸ்குவாட் வேறு இருக்குது இங்கே ஓப்பனில். மாட்டிக்கிட்டாரு ஹைடர் கிங் நாக்கு, ரெண்டு நாக்கு ஹைடர் டீமில் ரெண்டு நாக்கு முடிந்தே விட்டது, முடிந்தே விட்டது. ஹைடர் டீம் முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். ரெண்டு டீம் கண்ணை மிக்க நேரத்தில் ரெண்டு டீம் முடிஞ்சிச்சு. தேர்ட் பார்ட்டிக்காக கடகடகடான்னு ரஷ் பண்ணுறாங்க இவங்க. போடு சுஜால் ஓபி நாக்கு, ரெண்டு டீம்லேயே ஒவ்வொரு நாக்கு கைஸ், ரெண்டு டீம்லேயே ஒரு. இந்த டீமில் ரெண்டு நாக்கு, கிண்டாக்கி மட்டும்தான் உயிரோடு இருக்காரு, கிண்டாக்கி மட்டும்தான் உயிரோடு இருக்காரு. அவர் கிண்டாக்கி இங்கே இருக்கார், அதுவும் பார்க்கலாம் முடிக்கிறாங்களா இல்லையான்னு பார்க்கலாம். கிண்டாக்கி வந்து டிபிபி எடுத்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, யாரையா ஒருத்தரே அழுத்து வரான்னு பார்க்கலாம். வன் ஷோபி கால் பண்ணாங்க, கிண்டாக்கி சமகிட்டு, கிண்டாக்கி சமகிட்டு கிண்டாக்கிக்கு, அவ்வளோதான் ஏறுறாங்க. கிண்டாக்கி முடிந்து விட்டது ஐயா, அவ்வளோதான் முடிஞ்சது போச்சு. எல்லா டீமே முடிச்சுட்டு கடைசி இவங்க வந்து கடைசியாக இருந்த தேர்ட் பார்ட்டி டீம் கிட்ட வந்து மாட்டிக்கிட்டாங்க மக்களே, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. சோலி முடிஞ்சு, ஸ்டாம் ஸ்மேஷ் டீம் ஸ்னைப் பண்ணுறாரு எஸ்ஜி ஸ்டாம். இங்கே வந்து ரெண்டு பேர் இறங்கியிருந்தாங்க இல்லையா அந்த சோலோ பீஸு, அதில் வந்து ஒரு சோலோ பீஸை முடிச்சிட்டாங்க. ஹெட் கேமர் ஒய்டி, ஹெட் கேமர் ஒய்டி அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காரான்னு தெரியல. வைப்ரோ நோ மேட்ச் ரோ ரூ மேட்ச் டுமாரோ, நான் தான் சொன்னேன்டா நான் ஊருக்கு போகிறேன்யா. கமான் கேஸ், 14 பேர் பார்த்துட்ருக்கீங்க, லெட்ஸ் கோ ஃபார் 20 லைக்ஸ் கேஸ். 15 பேர் லைக் பண்ண பார்த்துருக்கீங்கன்னா லைவ் சேட்டை க்ளோஸ் பண்ணிட்டு லைக்கை தட்டி விடுங்க மக்களே. எங்கள் டீம் வெறித்தனமாக லூட் பண்ணிருக்காங்க, எங்கள் டீம் வெறித்தனமாக லூட் பண்ணிருக்காங்க. பொச்சினிக்கில் இருந்த எல்லா ஸ்குவாடும் காலி, இவர் சோலோ பேஸ் அப்டேட் பண்ணுவாரான் தெரியல. மொத்த மிலிட்ரி பேஸ்க்கும் ராஜாவாக ஒரு டீம் இருக்கிறார், ஒரே ஒருத்தர் இருக்காருங்க. ரொட்டேட் பண்ணுறாங்க, ஜோனுக்கு கிளம்புறாங்க இவங்க. இவர் என்னங்க பண்ணுறாரு, ஏதோ பைக் எடுத்துகிட்டு கிளம்புற மாதிரி இருந்துச்சு, என்ன பண்ணுறாரு இவர்? அத்தி ரசா என்னைய பண்ணுற, நெக்ஸ்ட் மேட்ச் இருக்கா ப்ரோ? இல்லை ப்ரோ நெக்ஸ்ட் மேட்ச் நம்ம வேணால் ஃபன் ரூம் மேட்ச் ஆடலாமா, நீங்கள் எல்லோரும் வரீங்கன்னா சொல்லுங்கள், ஃபன் ரூம் மேட்ச் ஆடலாம். லைவ் காலையில் இருக்கும்யா அஸ்வின், காலையில் இருக்கும், நான் ஈவினிங் ஊருக்கு கிளம்புறேன், காலையில் இருக்கும் லைவ். ஃபன் ரூம் மேட்ச் ஆடலான்னு சொல்லுங்கள், நான் நீங்கள் எல்லோரும் இப்போ 30 பேர் வரீங்கன்னா ஜாலியாக இருக்கும், ஃபன் ரூம் மேட்ச் வந்து நம்ம ஆடலாம். ஆனால் டிஸ்கார்டில் நம்ம பேசிட்டு ஆடணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸ்டாம் ஸ்மாஷர் வெறித்தனமாக ஸ்ட்ரீம்ஸ் மைப், யார் யார் அது? எஸ்ஜி கட்ஸு, எஸ்ஜி கட்ஸ் யார் யார்? உள்ளங்கி வாங்க ப்ரோ, வாங்க ப்ரோ, வெல்கம் டு த ஸ்ட்ரீம் ப்ரோ, வாங்க ப்ரோ அகெயின் ப்ரோ. அவ்வளோதாங்க, பொச்சினிக்கிலேயே மூணு டீம், மொத்தம் 4 டீம் இறங்குச்சு, மூணு டீம், ஒரு டீம் மூணு டீம் அடிச்சுது கடைசியா. ஐயோ டிராகன் நாக்கு, டிராகன் டிராகன் டிராகன், அட பாவி, ஒருத்தர் ரெண்டு பேரையும் நாக் பண்ணிட்டாருங்க, ஆனால் கில்லு செக்யூர் பண்ணலங்க. அட பாவி, ஜஸ்ட் மிஸ்ஸு, பேட் பாயை முடிச்சே விட்டாருங்க அவரு. ஒருத்தர் மூணு நாக்குங்க, அட பாவி, ஹோல் ஸ்குவாட் வைப் பண்ணிட்டு இருப்பாரு அந்த இன்ட்ரி, வேற லெவலு, ஹோல் ஸ்குவாட் வைப் பண்ணிட்டு இருந்திருப்பாரு, ஜஸ்ட் மிஸ்ஸு. இவர் என்ன பண்றாரு, சரியில்லையே அப்படி நிக்கிறாரு ரொம்ப நேரமா. மிஸ்டர் ஹெட் கேமர் ஒய்டி என்ன பண்றீங்க? இந்த டீம் கார் எடுத்துட்டு சுத்திட்டு இருக்கிறாங்க டாம், அவங்களோட டீம்மேட்ஸ் உள்ளே போயிட்டாங்க ஆல்ரெடி, மேன்ஷன் பிடிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் ஜோனுக்கு அவுட்டரில் இருக்காங்க. எங்கள் டீம் கார் எடுத்துட்டாங்களா? எங்கள் டீம் இன்னும் கார் எடுக்கலை. என்ன எங்கள் ஆளுக்கு மூஞ்சலாக ரத்தமாக இருக்குது? பாண்டா பாண்டாக்கள் மேலேருந்து கீழே குச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ப்ரோ. த்ரிஷாந்தை காமிங்க ப்ரோ, த்ரிஷாந்த் அதை காட்டுறேன். யா இருந்தால் இவங்க, அவங்க வந்து யாருமே இல்லாத மில்டால வேற லெவலில் லூட் அடிச்சுட்டு இருக்காரு. இன்னும் லெவல் 1 ஹெல்மெட் தாங்க போட்டிருக்காரு இவரு. பரத் மீடியா ஒர்க்ஸ், பாரத் மீடியா ஒர்க்ஸ், ஸ்டாம் ஸ்மாஷர் அண்ணா தான் எஸ்ஜி கட்ஸ், அப்படியா ப்ரோ? ஓ ஓகே ஓகே ஓகே. ஓ நீங்கள் வீட்டில் தான் இருக்கீங்களா ப்ரோ? ஸ்டாம் ஸ்மாஷரோட அண்ணானா இவர் இல்லைங்க கௌஷிக்கில்? ஓ இது அது வந்து கசின் 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 கசின். ஓகேம்மா ஓகேம்மா. ஹெட் கேமர் வெயிட்டி வண்டி எடுத்துகிட்டு காமிட்டாருங்க. ஏ நல்லா சர்க்கஸ் கட்டுற மேன் நீ. அவ்வளோதான், பக்கி எடுக்க போகிறான்னு நினைக்கிறேன். காரு ஸ்கின் ஓபியா இருக்கு நினைக்கிறேன், பார்க்கலாம். கொஞ்சம் வண்டி நிப்பாட்டிங்கன்னா ஸ்கின்னு காட்டுவேன் கேஸ். அரே பாய், கொஞ்சம் வண்டி நிப்பாட்டுங்க பாய்,
ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க இங்க? கார் யாராவது எடுத்தாங்களா இல்லையா? இன்னும் கார் எடுக்கவே இல்லை எங்கள் டீமு. இவங்க எல்லோரும் கிளம்பிட்டாங்க, மூணு பேர் கிளம்பிட்டாங்க வெளியே. தாமஸ் மேம், ஓகே ஓகே, பத்து பேர் பார்த்துருக்கீங்க மக்களே, யாரோ லைக் பண்ணால் பார்த்துருக்கீங்க, லைக் தட்டி விடுங்க கைஸ். லைக் லைக் ரொம்ப முக்கியம், ஷேரிங் ரொம்ப முக்கியம், ஷேரிங் இஸ் கேரிங். இங்கே பாருங்கள், ஒரு சோலோ பீஸுக்கு கிடச்ச லக்க பாருங்கங்க, அவர் வாய் மேலே வந்து உழுது இந்த ட்ராப்பு. M249 யார் அந்த லக்கி பர்சன்? கிங்கு, கிங் அக்ஷத், வேற லெவல் லக்கிங் அவருக்கு. வாய் மேலே ட்ராப்பு பார்க்குறாரு, எங்கடா விழுந்திருக்கு ட்ராப்புன்னு சொல்லிட்டு. அத்தி ஓடுறாரே ஓடுறாரே, பிரிட்ஜ் பிளாக்னு நினைக்கிறீங்க? பிரிட்ஜ் பிளாக்கு, பிரிட்ஜ் பிளாக்கு, வேற லெவலு. வராங்க, ஒரு டீம் வராங்க. ஓ, அவரும் ஜோன் தான் பிடிச்சி நிற்கிறாருங்க. ஏகான் பாட் டீம் வந்து பிரிட்ஜ் பிளாக் பண்ணியிருக்காங்க. சோல்ஜர் டீம் உள்ளே வராங்களான்னு தெரியல, பார்க்கலாம். இங்கே டெத் குயின் கிட்ட ஒரு ஒரு சோலோ பீஸ் வந்துருக்குது. ஆமாம், உள்ளே வராங்க, ரஷ் பண்ணுறாரு. ஹெட் கேமர் வெயிட்டி, ஹெட் கேமர் வெயிட்டி மாட்டிக்கிட்டார் நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு. ஹெட் கேமர் வெயிட்டி இப்போ வசமாக மாட்டிக்கிட்டாருங்க. அவ்வளோதான், சாமுவேல் செல்வின் ஸ்டாம் ஸ்மேஷர் த்ரீ ஸ்டோரி ஏறிட்டாரு. ஹெட் கேமர் வெயிட்டி வந்து த்ரீ ஸ்டோரி ஏறிட்டாரு. ஸ்டாம் ஸ்மேஷர் வந்து பார்த்தீங்கன்னா வால் பின்னாடி இருக்காரு, நேடு கனெக்ட் பண்ணுவாரா, நேடு குக் பண்ணுறாரு. அரே பாய், மேலே பொட்டிய பாய், மேலே பொட்டிய பாய், மேலே தப்பான நேடு, தப்பான நேடு. டெத் குயின் ஓப்பனில் ஓடி வராங்க, அவனை மாட்டினாங்க. ஜஸ்ட் மிஸ்ஸுங்க, ஜஸ்ட் மிஸ் ஜஸ்ட் மிஸ். ஸ்டாம் ஸ்மேஷர் உடனே சம்மகிட்டு சம்மகிட்டு ஸ்டாம் ஸ்மேஷருக்கு லைட் ஹிட்டு சுத்து போடுறாங்க. இங்கே பாருங்க, டெத்கின் ஒரு சைடு, ஸ்டாம் ஸ்மேஷர் ஒரு சைடு. அவர் யாரை போய் பார்ப்பாரு? ஸ்டாம் ஸ்மேஷர் அவசரப்பட்டு ஏறுறாரு. நேடு 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 நேடு. பாருங்க, ஒருத்தரை ஒருத்தரை மூணு பேர் சேர்ந்து வேட்டையாடுறாங்க. முடிந்ததையா முடிந்ததையா முடிந்தே விட்டதையா. 1 HP ஸ்டாம் மூஞ்சில பாருங்க, மூஞ்சில உள்ள ரத்தத்தை பாருங்க, மூஞ்சில உள்ள ரத்தத்தை பாருங்க கைஸ், ஸ்டாமோட மூஞ்சில உள்ள ரத்தத்தை. துடைய துடைய இங்க பாருங்க, டிராப்பிங் ஒன்று விழுந்திருக்கு, ஃபிளாக் டிராப் எடுத்துட்டாங்க, எடுத்துட்டாங்க ஃபிளாக் டிராப்பை அடித்து எடுத்தே விட்டார்கள் ஐயா. என்ன எங்க டீம் வருமா இருக்கலையா? ஓகே, இன்னொரு ஃபிளாக் அடிச்சிருக்காங்க அவங்க, ரெண்டு ஃபிளாரு. அட பாவிகளா, ஐயோ எங்கே போய் லூட் அடிச்சிங்க நீங்க ப்ரோ? யார் இவங்க? ஐயோ வேற லெவல் ப்ரோ, இங்க பாருங்க. ஓ, ஐஎம் ஸ்பை அந்த டீம் தானா ப்ரோ? வேற லெவல் ப்ரோ. இன்னொரு டிராப் ஆன் தி வேல நினைக்கிறேன், இன்னொரு டிராப் ஆன் தி வேல இருக்குன்னு நினைக்கிறேன். எங்க டீம் பொறுமையா லூட் அடிச்சுட்டு வராங்க. இங்க பாருங்க, எங்க டீம் இப்போதைக்கு ரஷ் பண்ற மாதிரி இல்ல. இப்போ பிரிட்ஜ் பிளாக்கு, ஓகே, பிரிட்ஜ் பிளாக் வந்து கண்டுபிடித்து விட்டார்களா என்று தெரியவில்லை ஐயா. கார் எடுக்கிறாங்க, இங்கே பாருங்க, வேற லெவலில் படுத்துட்டு இருக்காங்க. கொளுத்து கொளுத்துன்னு கொளுத்து போகிறார் M4 வச்சுட்டு. அவங்க அவங்க உஷாராயிட்டாங்க, அவங்க உஷாராயிட்டாங்கன்னு நினைக்கிறேன், அவங்க உஷாராயிட்டாங்க. இவர் பாருங்க, இவர் மட்டும் இங்கே தனியாக இருக்காரு. ஏகான் பாட் எப்பவுமே இந்த மாதிரி தனியாக தாங்க வர்றாரு, ஏன்னே தெரியல. M16A4 வச்சிருக்காருங்க இவர், M16A4 வச்சிருக்காரு. இங்கே டிராப்பு டிராப்பு தண்ணிக்குள்ளே விழுதுங்க, இங்கே பாருங்க. ஐயோ ஐயோ, எம்டியா, ஆமு 8X போடு வெறித்தனம், தண்ணிக்குள்ளே ஒரு டிராப்பு. இங்கே அடுத்த ஃப்ளேர் வந்துச்சு, போ MK14 கிராஸா ஓபி, வேற லெவல். எங்கள் டீம் அங்கே போச்சுன்னா மாட்டி செத்துரும், வச்சு செஞ்சிருவாங்க. எங்க டீம் பாரு, ஏ இவங்க பாருங்க, ஐயோ ஐயோ, என்னையா இன்னைக்கு இத்தனை ட்ராப்பு, வேற லெவலுங்க. யார் தெரியுதா, யார் அடிச்சிருக்காங்க தெரியுதா? எங்க டீம் தான், டெத் குயின் டீம் தான் அடிச்சிருக்காங்க. ஓகே, எங்க டீம்லயே சண்டை நினைக்கிறேன், இப்போ எங்க டீம்லயே சண்டை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. யாரை காணும் டீம்ல? எல்லாரும் இருக்காங்களா? எல்லாருமே இருக்காங்க. எங்க டீம்லயே சண்டை வர்றதுக்கான நல்ல சான்சஸ் இருக்கு. சொல்லவே ஓகே, இங்க இங்க பிரிட்ஜ் ஃபைட் பார்க்கலாம், பிரிட்ஜ் ஃபைட் பார்க்கலாம். இங்க இவர் நடு ரோட்ல நடு இதுல வந்து படுத்துட்டாரு. போய் நாக்கு போடு வெறித்தனம், ஜாக்கர் சஞ்சய். ஆனா தவறான செயல் நினைக்கிறேன், இப்ப ரஷ் பண்றது. நாலு பேரையும் கூப்பிடுறாரு, நாலு பேரையும் கூப்பிட்டு போறதுக்கு கொளுத்திடுவாங்க, கண்டிப்பா கொளுத்திடுவாங்க. அது சும்மா முக்க டீம் கிடையாது. ரெடி ஆயிட்டாங்க, ரெடி ஆயிட்டாங்க.
நேடு குக் பண்றாங்க பி நேடு பி நேடு கமிங் गाइस பி நேடு கமிங் ஆன் யுவர் வே போடு ஒன் நாக் வந்தோனே நாக் போடு வெரிதனோ சுஜால் ஓபி நாக் இங்க யாரே யாரே அடிச்சாருங்க இவரு வேற லெவல் பண்ணாருங்க இன்னும் ஒருத்தர் தான் மிச்சம் இருக்காரு ஏகான் பாட் மட்டும் தான் மிச்சம் இருக்காரு என்ன பண்றாரு பார்க்கலாம் ஹீல் பண்ணிட்டு இருக்காரு இவங்க நாலு பேருமே அப்படியே இருக்காங்க மக்களே நாலு பேரும் அப்படியே இருக்காங்க ஒண்ணுமே பண்ண முடியல டாப் போடுறடா இறறறா டாப் போடுறடா இறறா ஓகே டெக்ஸ்டர் ஓபி முடிஞ்சது டெக்ஸ்டர் ஓபி காலி நாக்ல இருந்தவர காலி பண்ணிட்டாங்க இன்னொரு நேடி இங்க போட்டுருக்காரு இங்க ஸ்மோக் மொரட் ஸ்ப்ரே மொரட் தரமான ஸ்ப்ரே அவ்வளவுதான் முடிச்சிட்டாங்கயா இங்க பாருங்க இவங்க பிரிட்ஜ் பிளாக்க தவிர்க்கிறதுக்காக போட்ல வராங்க பிரிட்ஜ் பிளாக்க தவிர்த்து போட்ல வராங்க போட்ல வந்துட்டாங்க கேப்டன் இந்தியா நாக்கு ஆம் ஷாட் கேப்டன் இந்தியாக்கு ஸ்டாம்ப் ஸ்மேஷர் வச்சாருங்க ஆம்ல கேப்டன் இந்தியாக்கு செம்மே வாங்கினாப்ல கேப்டன் மண்டேலே வாங்கி இருக்காரு ரிவைவ் பண்ணிட்டாங்க கேப்டனை கேப்டனை ரிவைவ் பண்ணிட்டாங்க சோ எங்க டீமுக்குள்ளே மேட்சிங்க OYV gaming tamil hi bro welcome to the stream bro thank you so much for coming bro bro trishant coming bro avanga team daaye paathirukken sutti team irukku third party pandrathukku nalla chances irukku open la odi varanga cross alla vechirukanga buggy la poraaru usirukku payindittu odraaru samagittu buggy la samagittu usirukku payindittu odraaru எஸ்கேப் ஆயிட்டாரு இவங்க என்ன ஓப்பன்ல இருந்து படுத்துட்டு இருக்காங்க இவங்க அரே பாய் ஸ்பை டீம் ஸ்பை டீம் இவங்க ஸ்பை டீம் போடு சாமுவேல் செல்வின் நாக்கு ஃபர்ஸ்ட் நாக்கு சாமுவேல் செல்வின் நாக்கு ஓப்பன்ல டெத் குயின் ஓடி வராங்க ரிவைவ் பண்றதுக்கு டெத் குயின் ஓடி வராங்க ஸ்மோக் ஸ்மோக் பின்னாடி போட்டுருக்காங்க எதுக்கு பின்னாடி போட்டுருக்காங்கன்னே தெரியல பின்னாடி ஆள் யாருமே இல்லை ஓகே கைஸ் இதுதான் வந்து இப்போதைக்கு சூழ்நிலை மொத்தம் ஆறு டீமில் மூணு டீம் இங்கேயே இருக்குது பாருங்க சரியா மூணு டீமே ஃபுல் ஸ்குவாடு ஓகே கேப்டன் இந்தியா பாடி ஷாட்டு கேப்டன் இந்தியாவுக்கு பெஸ்ட்டெல்லாம் உடஞ்சிருக்குது கேப்டன் இந்தியா பாடி ஷாட்டு ஸோ இருங்க த்ரிஷாந்த் காட்டுறேன் த்ரிஷாந்த் எங்கே இருக்கான்னு பார்ப்போம் இதாக இருக்கிறீங்க தார் என்ன பண்ணுறாப்புல தலைவர் கண்ணு கையில் எடுக்க மாட்டாருங்க பண்ணியா கதவு சாத்தி விடுறார் ஸ்டாம்ப் ஸ்மேஷரோட வியூ பார்க்கலாம் எவனா தலையை காட்டுவோம் ஆம் புல்லட் வச்சு தேக்கலாம் வச்சு பார்த்துட்டே இருக்காரு அவன் அங்கேருந்து போய் ரொம்ப நேரம் ஆச்சு தம்பி அவன் அங்கேருந்து போய் ரொம்ப நேரம் ஆச்சு அவன் அங்கேயே பார்த்துட்டு ஏய் 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 வேற லெவல் வேற லெவல் ஓகே இங்கே பாருங்க கிங் அக்ஷத்துன்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துலேருந்து அங்கேருந்து தப்பிச்சு இங்கே வந்து மாட்டிக்கிட்டாங்க போடு இங்கே ஸ்டாம்ப் ஸ்மேஷர் டீம்லேயே இங்கே ரஷ் பண்ணுறாங்களா அரே பாய் எங்க டீம் பாருங்க ரஷ் பண்றாங்க ஒரு முடியோட தாங்க இருக்காங்க இன்னைக்கு வேற லெவல் எங்க டீம் இன்னைக்கு ஒரு முடியோட தான் இருக்காங்க பாத்தலாம் இன்னைக்கு பாத்தலாம் எந்த டீம் இன்னைக்கு பாத்தலாங்க வெறித்தனமா இருக்கு வேற லெவல் ஆனா எனக்கு தெரிஞ்சு இந்த கிங் அக்ஷத் காலி ஜோன்ல போய் மாட்டிக்கிட்டாரு இங்க இருந்து தப்பிச்சு போயிட்டு அங்க ஜோன் பிளாக்ல போய் மாட்டிக்கிட்டாரு அவரு கிங் அக்ஷத் ஸோ இந்த டீம் இன்னைக்கு எப்படி போயிட்டு இருக்குன்னு பார்க்கலாம் ஆனால் எங்கள் டீம் இப்போ ஜோன் அவுட் எதுக்கு இங்கே கார் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னு எனக்கு புரியல இவங்க இங்கேருந்து டேப் பண்ணி இவங்க இவங்க தேர்ட் பார்ட்டி பண்ண பார்க்குறாங்க எப்படி இங்கேருந்து டேப் அடிக்கிறார் இவர் காரை உடைக்கிறாங்க கார உடைக்கிறாங்க போடு இப்ப அங்க வேற வழியே கிடையாது இவங்க இந்த கார் எடுத்துட்டாங்க போடு தேர்ட் பார்ட்டி ஓத மாறி வாங்குறாங்க வேற லெவல் தேர்ட் பார்ட்டி ஓத எங்க ரெண்டு டீமுக்கு தேர்ட் பார்ட்டி ஓத உழுது போடு அங்க இப்ப பிரிட்ஜ் பிளாக் பண்ணி வச்ச இந்த டீமுக்கு இப்போ ஒரு பிரிட்ஜ் பிளாக் நடக்க போகுது பாருங்க இப்போ பாருங்க இங்கே பாருங்க பிரிட்ஜ் பிளாக் பண்ணி இந்த டீமுக்கு இங்கே ஒரு பிரிட்ஜ் பிளாக்
என் கேம் தார் நாக்கு அங்க என் கேம் தார் முடிச்சே விட்டாங்கயா. நிஷாந்த் காலி, டெத் பின் காலி, அவ்வளவுதான். கேப்டன் இந்தியா நாக்கு, தீபக் நாக்கு. யாரையா அடிக்கிறீங்க? தீபக் முடிச்சே விட்டாரு. நம்ம பையன் எப்பவும் போல வழக்கம் போல பின்னாடி இருந்து பேக்கில் வந்துட்டு இருக்கான். எட்டி கூட பார்க்க மாட்டானே, அவ்வளவுதான். ஓயோ, ஜஸ்ட் மிஸ். கில்லு கில்லு செக்யூரு, கில் செக்யூர் பண்ணிட்டாப்ல. அவங்க ஏறுறாங்க, அவங்க ஏறி வராங்க. இந்த டீம் முடிக்கிறதுக்கு அவங்க ஏறி வராங்க. ஸ்டாம் ஸ்மாஷர் ஓபி, ஸ்டாம் ஸ்மாஷர் ஓபி, ஸ்டாம் ஸ்மாஷரே முடிச்சு விட்டாங்க. அவ்வளோதான், டீமே முடிஞ்சிச்சு. இப்போ எங்கள் டீம் தான் மிச்சம் இருக்கு. எங்கள் டீமில் மூணு பேர் மிச்சம் இருக்காங்க. பாண்டா நாக்கில் இருக்காங்க, ரெண்டு பேர் நாக்கு. ஒரே பாய் கேப்டன் இந்தியா எடுத்து பாண்டாவை தூக்கு வரான்னு பார்க்கலாம். லெட்ஸ் கோ, கமான் கைஸ். பாண்டா தூக்குறாரான்னு பார்க்கலாம். பாண்டா ரிவே பண்ணிட்டு இருக்காரு, பாண்டா ரிவே பண்ணிட்டு இருக்காரு, பார்க்கலாம். அவனை ஜோனுக்கு வெளியில் இருக்காரு. அரே கைஸ், ஜோனை விட்டு உள்ளே போனாங்கன்னா தேய்ச்சிருவாங்க, வச்சு தேய்ச்சிருவாங்க. என்னையா இது, எங்கள் டீமுக்குள்ளேயே மோதிக்கிறதே இது வேலையை போச்சுங்க. இப்போதைக்கு மாட்டினா மாட்டினா மாட்டினா, நாலு பேர் இருக்காங்க இங்கே. பாண்டா நாக்கு முடிந்தது, அவ்வளோதாங்க, சோழி முடிஞ்சுதுங்க. சரியா, ஓகே, அடுத்த வேலையை பார்ப்போம். இன்னும் மூணே மூணு டீம் தாங்க இருக்கு, இங்கே ஃபைட் நடக்குதுன்னு நினைக்கிறேன். மூணே மூணு டீம், ஓ ரெண்டு பேர் சேர்ந்து அடிச்சாங்க இவரை. போடு கில் செக்யூரு, வெறித்தனம் கில் செக்யூர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. பெட்டி ஓடி வராரு, பெட்டி. அரே பாய் பெட்டி, ஏறுறாங்க. ஜாக்ஸட் ஜாய் ஏறுறாங்க. சோல்ஜர் கில் செக்யூர் பண்ண போறாரு. பிரஜு நாக்க வச்சுட்டார், பிரஜு நாக்க வச்சுட்டார். அவ்வளோதான், முடிச்சிட்டாங்கங்க, முடிச்சிட்டாங்க, முடிச்சிட்டாங்க, முடிஞ்சது. ஸோ ரெண்டே டீம் தாங்க, 4v4. இன்னைக்கு வந்து செம்ம டஃபாக இருக்குது, என்ன ஆச்சுன்னு தெரியல, வேற லெவல் லாபியாக இருக்குது இன்னைக்கு. ஆ, தேர்ட் பார்ட்டி ப்ரோ. ஆமாயா, நீங்கள் ரெண்டு பேரும் அடிச்சுட்டு இருந்தீங்க, தேர்ட் பார்ட்டி பண்ணிட்டாங்க. நீங்கள் ரெண்டு பேரும் சண்டை போட்டுன்னு இருந்த இடத்துல வந்து தேர்ட் பார்ட்டி பண்ணி வேலையை முடிச்சு விட்டாங்க. அவ்வளோதான், வேற லெவல் கேஸ். ஸோ டீம் கில் 7, அந்த டீம் பார்க்கலாமா? அந்த டீம் கில் 3. ஓகே, லெட்ஸ் கோ, லெட்ஸ் கோ, லெட்ஸ் கோ கேஸ், லெட்ஸ் கோ. இந்த பிரிட்ஜில் போகிறாங்க, இந்த ஜோன். இன்னும் இன்னும் ஒரு ஜோன் இருக்குது, பிரச்சனை இல்லை, போயிடலாம். ஃபுல் பூஸ்ட்டு, 4v4, வேற லெவலில் இருக்க போகுது ஃபைட்டு. ஆனால் இவங்க ஃபுல் லூட்டடு, செம்ம லூட் வச்சுருக்குறாங்க. இந்த டீம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் என்ன, தேவ் தேவ் ஆகாஷ், ஏன் அவர் இது பண்ணாமல் இருக்காரு, ஹீல் பண்ணாமல் இருக்காரு தெரியலையே. இப்போ அவர் தான் வண்டி ஓட்டிட்டு இருக்காரு. ஐயா ஹீல் பண்ணுங்கய்யா. ஏய் சுத்தியா ஏதாவது, அவ்வளோதான், நாக் ஆகிடுவாருங்க. இப்போ நாக்கு நாக்கு கண்டிப்பாக நாக்கு நாக்கு சொன்னல, தேவையில்லாத வேலை, இவ்வளோ நேரமாக ஹீல் பண்ணாமல் இருக்கிறது போச்சு. நல்லா இருந்த ஒரு அட்வான்டேஜ் பாயிண்ட்டு தேவையில்லாமல் விட்டாங்க பாருங்க, ஒர்ஸ்ட்டுங்க. ஓகே, ஜோனுக்குள்ளே வந்துட்டாங்க, ஹீலப் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்த ஜோனுக்குள்ளே இவங்க போகணும், ரெண்டு டீமே ஜோனுக்கு வெளியே தான் இருக்கிறாங்க. ஸோ ரெண்டு டீமே பார்த்தீங்கன்னா, இப்போ வந்துட்டு இப்போ 4-3 தான், 4-2 4-4 கிடையாது, 4-3. ஜோன் ரொட்டேட் பண்ணி போய் ஆகணும் இப்போ கண்டிப்பாக, உடனே ஜோன் ரொட்டேட் பண்ணி ஆகணும். ரெண்டு டீமுமே செம்ம லூட்டோடு இருக்கிறாங்க, ரெண்டு டீமுமே வேறு லெவல் லூட்டு, அதுவும் அந்த டீமுக்கு இன்னும் செம்ம லூட்டு. இந்த டீம் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக வச்சுருக்குறாங்க. என்னங்க இவர் பைசன்லாம் வச்சுருக்காரு, இன்னும் கிராஸா MK14லாம் வச்சுருந்தாருங்க இவங்க டீமில். ஹை ரிஜ் பிடிச்சிட்டாங்க, உள்ளதே ஹை ரிஜ் பாயிண்ட்டு. ஸோ இவங்க இந்த எண்டில், அவங்க அந்த எண்டில், சரியா? வேற லெவல், வேற லெவல் கேஸ், வேற லெவல் கேஸ். நான் நல்லா விளையாடுனேனா? ஆமாயா, நல்லா விளையாடுனா, சமனாக்கு நம்ம இதுலே சமனாக்கு எடுத்த. ஆனால் ஒன்றும் பண்ண முடியாது, தேர்ட் பார்ட்டிலாம் வேற லெவல் பண்ணிட்டாங்க, நீங்கள் அது கொஞ்சம் பார்த்துருக்கலாம். ப்ளஸ் நம்ம லாஸ்ட் ஜோனில் ஃபைட் எடுத்து வந்துருக்கலாம், இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். தப்பு பண்ணிட்டீங்க மக்களே, தப்பு பண்ணிட்டீங்க. நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி லாஸ்ட் ஜோனில் ஃபைட் எடுத்துருக்கலாம். ஜோன் ரொட்டேட் பண்ணுறவங்க
சும்மா அங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருந்து தேவையில்லாத வேலை. அதுவும் அவங்க தீபக் டீம் பண்ணாங்க பாருங்க, ஜோனுக்கு கார் எடுத்துட்டு போவாங்க, பார்த்தா உங்ககிட்ட வர்றாங்க கார் எடுத்துட்டு. ஒர்ஸ்ட் ஃபெல்லோஸ். இங்கே ஒரு ட்ராப் உழுது, யாருக்காக அந்த ட்ராப்? MK14 இருக்கிறது ஐயா, MK14. இந்த சைடு இந்த டீம், இந்த சைடு இந்த டீம், வேற லெவலு. ரெண்டு டீமுக்கும் நடுவாப்பில் அந்த ட்ராப்பு. அவன் எடுப்பான், இவங்க பார்த்துட்டு இருப்பாங்க, இவங்க எடுப்பாங்க, அவங்க பார்த்துட்டு இருப்பாங்க, அப்படியே பார்த்துட்டே இருக்க வேண்டியது அன்னைக்கு. ஆம் வச்சிருக்காருங்க இவரு, ஆமு 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 8x. யார் ஷாட் வாங்க போறாங்களோ? நம்ம டீம் கிட்ட அடி வாங்க நினைக்கவே இல்லை. இன்றி ஓபி நல்லா விளையாடுனா. ஆமா ப்ரோ, நீங்க ஜஸ்ட் மிஸ் ப்ரோ, மொத்த ஸ்குவாடை வைப் பண்ணிட்டு இருக்கீங்க. மூணு நாக் அடிச்சிங்க ப்ரோ. ஏய் என்னங்க இவரு சும்மா உள்ள அடிக்கிறாரு? ஆம்ல ஆம்ல என்னங்க இத்தனை ஷாட் அடிக்கிறாரு? அந்த ஆம் 8x வந்துதானா ஐயா? வளைஞ்சு வளைஞ்சு பாக்குறியே, ஆம் வச்சுட்டு இருக்காயா இவன்? இவர் ஆம் வச்சுட்டு இருக்காருயா? என்னையா நீங்க போடுங்க. வெறு வெறித்தனமான நாக்கு. கார் எடுக்க போறாங்கன்னு நினைக்கிறேன். M4 ஸ்ப்ரேல நாக்கு, செம்மையான ஸ்ப்ரேங்க. M4 ஸ்ப்ரே வேற லெவல் ஸ்ப்ரே. டடக் டடக் டடக்னு. இவர் தான் இவர் தான் சரி தான் கில்லே பண்ணிட்டாருங்க. எப்படிங்க அங்கே யாருமே தெரியலீங்க? மூணு மூணுங்க, ஒரு டீம் ரெண்டு டீம் நாக் ஆகிட்டாங்க. ரெண்டு டீம்லேயும் மூணு மூணு பேர். தேர்ட் பார்ட்டிலேயும் செத்துடும். ஆமா ஏஞ்சல், ஆமா ஏஞ்சல் அழகாக அமைதியாக கிளம்பியிருக்கலாம். அவ்வளோதான், அவங்க அந்த சைடு ரிச்சு எடுத்துட்டாங்க. போங்க, நீங்கள் அடிக்க முடியாது இனிமேல். அவங்க அந்த சைடு ரிச்சு எடுத்துட்டாங்க. இப்போ அடுத்த ஜோன் யாருக்கு போகுதோ அதான் மேட்ரு. ஏய் வேறே அதுக்குள்ளே இங்கே வந்துட்டாரு, வெறித்தனம். சம ஸ்ப்ரே, சம ஸ்ப்ரே ஹீல் பண்ணுறாரு. எனக்கு இவர் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது, இவர் கொஞ்சம் பார்த்துட்டே தான் இருக்கணும். தீபக் தான் விக்கி. ஹாய் ஏஞ்சலுக்கா. தீபக் தான் சொன்னா போய் அடிக்கலான்னு சொல்லிட்டு போடு. ஐயோயோ ஜஸ்ட் மிஸ்ஸு. ஆம்ல அவரும் அடிக்கிறாரு, பட மாட்டேங்குதுங்க. இல்லை பாடி ஷாட் வாங்குறாருன்னு நினைக்கிறேன் இவர். ராவன் ரவுடி FTW அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு, அவர் தான் வந்து பாடி ஷாட் வாங்கியிருக்காரு. 13 பேர் பார்த்துருக்கீங்க மக்களே. படப்படம் லைக்கை தட்டி விடுங்க. லைக் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா லெட்ஸ் கோ ஃபார் 25 லைக்ஸ். 25 லைக் போகலாம். நீங்கள் லைவ் சேட்டை க்ளோஸ் பண்ணிட்டு ரெண்டு பேரும் ஆமிச்சிருக்காங்க. ரஜு என்ன பண்ணுறாரு? எப்படி போடு நாக்கு ஹீல் பண்ணாம, இது அவசியமா சொல்லுங்க, சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. ஹீல் பண்ணாம இவங்க தூக்க தான் பார்க்கணும். தப்பு பண்ணி, ஓ அவங்களே அங்கேயும் வச்சுட்டாரா நாக்கு? போடு போடு போடு. ஹீல் பண்ணாம அப்படி உட்காந்து பண்ணணுமா? போகும்போதே அப்படி சொல்லாதேன்னு சொல்லலாம். ஓ போடு. ஐயோ ஐயோ என்னங்க ஸ்ப்ரே இது? வெறித்தனம் ஸ்ப்ரே. அவ்வளோதான், இப்போ ஜோனுக்கு போகணும் இவங்க. இப்போ பையா ஜோனு போகணும், பையா ஜோனுக்கு. வாய்ப்பில் ராஜா. ஐயோ என்ன மாதிரி ஸ்ப்ரேங்க அது? சூப்பராக ஆடுறாங்க ரெண்டு டீமும், செம்ம டஃப். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இவங்க தான் ஜோன் அட்வான்டேஜ் இருக்கவங்க தான் ஜெயிப்பாங்க கண்டிப்பாக. யார் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க மக்களே? பர்பிள் டீமா இல்லை ரெட் டீமா? யார் ஜெயிப்பா? ஏன்னா ஜோன் அட்வான்டேஜ் ஹை பீக்கு, வேற லெவல் இவங்களுக்கு. ஜோன் இவ்வளோ அட்வான்டேஜ்லாம் வரக்கூடாதுங்க. ஆனால் ஒரு டீமுக்கு ஜோன் வரலாம், ஆனால் இப்படியா வர்றது? அள்ளி தூக்கி வாயில தூக்கி போட்டுருக்குது ஜோனை. இவர் அந்த ஆம் உள்ள வைக்கிறதா இல்லை, இவர் ஆம் தான் அடிச்சான, ஆம்ல தான் அடிப்பேன்னு சொல்லி அட்டம் பிடிக்கிறாருங்க. இவர் ரொட்டேஷனை போட்டு உள்ள போலான்னு பாக்குறாங்க. கார் எடுக்கிறாங்களா? கார் எடுக்க ட்ரை பண்றாங்க.
ஒருத்தர் உள்ளே வந்துட்டாருங்க, அவர் இப்ப நாக் ஆயிடுவார் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஃபுல் ரொட்டேஷனு ஏய் செம்மையா ரொட்டேட் பண்ணி வந்துட்டாங்க, வேற லெவலு. எக்ஸலண்ட் ஒர்க், எக்ஸலண்ட் ஒர்க். ஐயா கா அங்கே அங்கே அப்படிதான் உட்காரணும். என்னையா நீங்க இனிமேல் நேடு தாங்க, இப்ப மேல இருந்து நேடு அடிக்கிற நேட்ல தாரத்தப்படைகள்லாம் கிழிந்து தொங்க வேண்டும். 15 பேர் பார்த்துருக்கீங்க மக்களே, யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை கணத்தி ஆளில் போட்டுக்கோங்க மக்களே. எனி டீம் வில் வின்னா. ஏய் த்ரிஷாந்தே டிபி பா, அப்பா எதிர்பார்க்கல, எதிர்பார்க்கவில்லை அல்லவா, எதிர்பார்க்கல இல்ல, பேக் பின்னாடி வந்து அடிப்பாங்கன்னு எதிர்பார்க்கல இல்ல. என்ன மாதிரி ரொட்டேஷன் போட்டு வந்தாங்க பாத்தீங்களா, வேற லெவல்ல. இப்படிதாங்க இருக்கணும் டீம், இப்படிதாங்க இருக்கணும், இப்படிதாங்க ரொட்டேஷன் பண்ணணும். செம்ம கிட்ட அவருக்கு ஓடு, முடிஞ்சது, மேட்சே முடிஞ்சது, அவ்வளவுதான். வேற லெவல், வேற லெவல். TN20 கேமர், ஐ எம் நியூ வியூவர், வாங்க ப்ரோ, வாங்க ப்ரோ, வெல்கம் டு தி ஸ்ட்ரீம் ப்ரோ, வாங்க ப்ரோ. வேற லெவல் மேட்சுங்க, சூப்பராக நாங்கள் ரெண்டு டீமே செம்மையாண்டாங்க. ஆக்சுவலி லாஸ்ட்டாக வின்னிங்கில் வந்து ரெண்டு டீமுமே நல்லா ஆடினாங்க. எங்கள் டீம் நல்லா தான் ஆடிச்சு, ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி தேர்ட் பார்ட்டியில் செத்து போயிட்டாங்க ரெண்டு டீம். எங்களோட ரெண்டு டீமுமே தேர்ட் பார்ட்டியில் மாக்கி சின்ன பின்னமாயிட்டாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? சூப்பர் ப்ரோ, சூப்பர் ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. நீங்கள் இது ஆடுறவங்களா இருந்தீங்கன்னா, பப்ஜி ஆடுறவங்களா இருந்தீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க ப்ரோ. வீக்கெண்டில் நடக்கிற மேட்சஸ் வந்து நீங்கள் தாராளமாக வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். கடைசி ரெட் டீம் தான் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜாக்கர் சஞ்சய், பிரஜு, ரேவன் ரவுடி, ஆர்எல் நவீன், கங்க்ராச்சுலேஷன்ஸ் கைஸ், கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஸோ மச், கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பசங்க மேத்யூ, அதாவது டாமு, தேவ் ஆகாஷ், ஜெரி, ராகேஷ், ராகேஷ் ராஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர். ஓகே, அடுத்த தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து ஃபஸ்ட்டு டீம் வந்து 10 கில்லு, செகண்ட் டீம் வந்து 4 கில்லு, அடுத்த டீம் ஒரே ஒரு கில், பெட்டி மட்டும் ஒரே ஒரு கில் எடுத்தார். அடுத்தது வந்து எங்கள் டீம் கேப்டன் இந்தியா, அவங்க டீம் ஒன்று, கேப்டன் இது ஸ்டாம் ஸ்மேஷர், அவங்க டீம் ஒன்று. ஸோ ரெண்டு டீம் வந்து பார்த்தீங்கன்னா தலா 3-3 கில்கள். ஓகே, கிங் அக்ஷத், அவர் வந்து ஒரு ஒரு இடத்துலேருந்து தப்பிச்சு இன்னொரு இடத்துக்கு போனார். அங்கே பார்த்தா சிவ் கே கேடி தார், வாங்க ப்ரோ, வாங்க ப்ரோ, வெல்கம் டு தி ஸ்ட்ரீம் ப்ரோ, தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். ஓகே, ஸோ அவ்வளோதாங்க கைஸ், இன்னைக்கு லைவ் ஸ்ட்ரீம் இது பப்ஜி ஸ்ட்ரீம் வந்து முடிந்தது. ஸோ யாராவது ஃபன் ரூம் மேட்ச் ஆட வரீங்களா? ஓகே, ஸோ வின் பண்ண டீம்லேருந்து தயவுசெய்து இது அமுச்சு விட்டு. ஏய் டாப் இப்போ தான் போட்டேன்ல, மறுபடியும் எதுக்கிட்ட டாப் போடுற அஸ்வின், ஸ்டாம் ஸ்மேஷர் வந்து ஜாயின் பண்ணுற நம்ம கூட. என்ன ஸ்டாமே அடிச்சுட்டாங்க, நானா நம்ம டீம் மூணு பேர் என்கிட்ட அடி வாங்குவாங்க. ஓ அவங்க ஒழுங்கா கிளம்பி இருக்கலாம் அங்க இருந்து, கார் அவங்க கிட்ட இருந்துச்சு சரியா, அவங்க ஜோன் அவுட்டர்ல வந்து நிப்பாட்டி என்ன பண்றாங்கன்னே தெரியல இல்லையா, ஜோன் அவுட்டர்ல வந்து நிப்பாட்டிட்டு. இப்ப நீங்க ஜோனுக்குள்ள இருந்தீங்க ஓகேயா, அவங்க ஜோன் அவுட்டர்ல வந்து காரை நிப்பாட்டுறாங்க, எதுக்கு கார் அப்படி நிப்பாட்டினாங்கன்னு புரியவே இல்லை. இல்ல ப்ரோ, நான் வந்து என் டீம் அந்த ஒரு டீம் ஒரு டீம்மேட் அவர் பேர் மறந்துச்சு, அவர்கிட்ட சொன்ன ஓபன்ல நிக்காதீங்க ப்ரோ, வந்துருங்க வாட்ச் டவருக்கு, இல்லைன்னா செவ் தாண்ட போயிருங்க ப்ரோன்னு அவுட் பார்ட்டிக்கிட்ட அடி வாங்கிட்டாரு அவரு பாவம். பாண்டா தான் சொல்லுது, அப்பதே சொன்ன விக்கி. ஓகே ப்ரோ, யூ ரிஷ் ப்ரோ, என்ன அடிக்கலாம் இருந்துச்சு. இல்ல 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 இல்ல, நீ ரெண்டு பேரும் தான் முடிச்சடா, தீபக்கையும் இல்ல, நான் ரெண்டு பேரும் முடிச்சிட்டேன். பாண்டா நாக்கு வச்சிட்டு, ஆனா பாண்டா தூக்கிட்டாங்க, பாண்டா நாக்குல இருந்தாங்க, பாண்டா வேணா தூக்கிட்டாங்க, ரதீஷ் ரிவைவ் பண்ணிட்டாங்க, ஸ்டார்க் ரிவைவ் பண்ணிட்டாங்க, திரும்பி அவங்க வந்து அடிச்சிட்டாங்க. சொல்றா திருஷாந்த், சொல்றா தேர்ட் பார்ட்டி எங்க இருந்து வந்துச்சனே தெரியல. தேர்ட் பார்ட்டி ஆடலாம் நீங்க ப்ரோ, ஃபன் ரூமா இவங்க யாரும் வரவே தெரியல, ஃபன் ரூம் மேட்ச். ஹாய் திருஷா, நிறைய பேர் இருந்தாதான் நல்லா இருக்கும். நைட் வேணா வைக்கலாம், நைட் வேணா வைக்கலாம்,
ஏன்னா இப்ப இவர் ப்ரொஃபஸர்லாம் இல்ல இல்ல ப்ரொஃபஸர்லாம் வந்தா நல்லா இருக்கும். 905 வந்துச்சே சப்ஸ்கிரைபர். மகிழ்ச்சி மகிழ்ச்சி கேஸ். 906 வரேவா 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 மகிழ்ச்சி மகிழ்ச்சி கொஞ்சம் தான் அதுதான் கிவ் அவே தான். ஏய் 903 போயிச்சியா இங்க பாருங்க 903 போயிச்சியா பரவாயில்ல பரவாயில்ல வாங்கயா வாங்கயா 903 பரவாயில்ல 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 900 கொஞ்சம் தான் 900 ரீச் ஆனதே ஒரு பெரிய விஷயம் தான். 97 பேர் இன்னும் 97 பேர் தான் இன்னும் 97 என்னது ஓகே गाइस சோ எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு இது முடிச்சிடலாம் அனைத்து மக்களுக்கும் நன்றி பேக்கப் வேற லெவல் ப்ரோ எனக்கு தீபக்கே ஜோன் அவுட்டர்ல போய் எதுக்குடா கார் நிப்பாட்டீங்க எனக்கு அதுதான் எனக்கு புரியவே இல்ல நீங்க ஒழுங்கா கிளம்பி இருக்கலாம் ஜோன் குள்ளே கிளம்பி இருக்கலாம் இவங்க அப்புறமா அடிச்சிருந்திருக்கலாம் எனக்கு நான் என்ன சொல்லிருக்கேன் எனக்கு நீங்க வின் பண்ணனும் எனக்கு ஏஞ்சல காப்பேச்ச கேளுங்க கேளுங்க சொன்னதா இல்லையா எனக்கு எதுமே இல்ல நீங்க கில் எடுக்கறீங்களோ இல்லையோ எனக்கு அதெல்லாம் தேவை கிடையாது எனக்கு நம்ம டீம் ஏதோ வின் பண்ணுச்சுனா எனக்கு ஒரு 100 ரூபாய் சேவ் ஆகும் பார்த்தா இப்படி பண்ணிட்டீங்களேப்பா ஒன்பது அதுவாத சொல்றாங்க ஐயோ காண்டா காண்டிக்கு சொன்னாங்க போன் ரெண்டாவது போகாதீங்க அன்னைக்கு அடி வாங்கணும் இன்னைக்கு சொல்றதை கேட்டிருந்தா இப்படி பண்ணிருப்போம் டீமுக்கு ஒரு நாக் போட்டா கரெக்டா இருக்கும் ப்ரோ ஏய் என் தலைவன் கடைக்கு பேக்கப் பாத்தியா இல்லையா சாமா காமெடி தீபக் கல்வி கல்வி ஊத்திட்டு இருக்கான் தெரியுமா வேற லெவல் தீபக் ஐயோ இல்ல எல்லாரும் அந்த சைடு போயிட்டாங்கயா ஸ்டார்க் மட்டும் இந்த சைடு இருக்கான் கிராஸ் கூட போ அடடி ஸ்டார்க் கட்டிட்டு நான் பார்த்தேன் ஏய் எல்லாரும் யார் அந்த பிங்க் கலர் Dress கவர் பண்ணிட்டு இருக்கியா அப்படி கேட்டேன் யார் அந்த பிங்க் கலர் Dress ஓடி வந்தது பிங்க் கலர் தான் தைவே தார் தார் தீபம் என்ன சவுண்ட் யாருது பயங்கரமா சவுண்டா இருக்கு கிறிஸ்டாண்ட் அவர் பாத்துக்கிட்டு இருக்காரு நான் பக்கத்துல இருக்காங்கன்னு சொல்லிட்டேன் என் பக்கத்து ஓகே நான் அப்ப கூட வரல ப்ரோ இல்லையா நீங்க 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 எல்லாரும் முடிய போறீங்க நான் ஸ்டார்க் அப்பதான் ஸ்பெக்டேட் பண்றேன் சரியா அப்பதான் ஸ்டார்க் வந்துட்டு எட்டி பாக்குறான் யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி இருந்து பரவாயில்ல பரவாயில்ல தீபகே நீங்க வந்துட்டு நீ அடி வாங்குனதெல்லாம் அதெல்லாம் ஓகே அவன் பேக்கப் வரலாம் அதெல்லாம் ஓகே ஃபர்ஸ்ட் எதுக்கு நீங்க ஜோன் அவுட்ல போய் ஃபைட் எடுத்தீங்க ஒழுங்கா கார் இருந்துச்சு ஜோனுக்குள்ள போயிருக்கலாம் பிரிட்ஜ் பிளாக் ஆகல அந்த இடத்துல உங்க சைடு பிரிட்ஜ் ஃப்ரீயா இருந்துச்சு மூடிட்டு உள்ள போயிருந்திருக்கலாம் ஃபைனல் ஃபைட் எடுத்திருந்திருக்கலாம் தேவையில்லாத வேலை வாங்க மக்களே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒரே நிமிஷம் ரே தாரு தாரு ஒரு நிமிஷம் வெளியே போயேன் நான் சுகோ வெயிட்டி உள்ள கூப்பிடுறேன் ஒரு நிமிஷம் சரியா த்ரிஷாந்த் சாரி டாடி இருங்க நான் போறேன் அப்படியே ஓகே ஓகே ஆ இல்ல நான் போய்ட்டேன் ஓகே எஞ்சி சுகோ கூப்பிடுறேன் சுகோ ஒரு நிமிஷம் இருங்க தட்ஸ் வை ப்ரோ எப்போ ப்ரோ 100 ரூபீஸ் கிவ் அவே மேட்ச் ஐயோ ப்ரோ முடிச்சிட்டோம் ப்ரோ என்ன ப்ரோ இப்ப கேக்குறீங்க சுகோ வெயிட்டி கேக்குதா ப்ரோ வாங்க ப்ரோ வாங்க ப்ரோ வெல்கம் டு தி ஸ்ட்ரீம் ஐயா ஓகே ப்ரோ थैंक यू சொல்லு ப்ரோ சொல்லு ப்ரோ மெசேஜ் இல்ல ப்ரோ எனக்கு இல்ல ப்ரோ எனக்கு எக்கோ ப்ராப்ளம் ரொம்ப இருக்கு நான் யார் கூட விளையாண்டாலும் வந்துட்டு பிரச்சனையா இருக்கு ஐயா நீங்க சும்மா வந்து ஆடி இருக்கலாம் ஐயா வர மாட்டேங்கிறாங்க ப்ரோ யாரும் எக்கோ அடிக்குது அப்படின்ட்டு அப்படியா நீங்க நீங்க பாருங்க நான் அடுத்த வாரம் ரூம் மேட்ச் நடத்தும்போது சொல்றேன் சரியா நீங்க வந்து நான் சொன்னா நம்ப மாட்டீங்க ப்ரோ நீங்க இன்னைக்கு நான் லீவ் போட்டேன் வேலைக்கு எதுக்கு அப்படின்னா சரி இன்னைக்கு வந்து அவரு மருத்துவ காலில் ஸ்ட்ரீம் பார்த்தேன் இன்னைக்கு மேட்ச் இருக்கு நீங்க சரி ரைட் இன்னைக்கு லீவ் போட்டு ரொம்ப நாள கெட்டே இருக்காரு நம்ம போய் ஆடுவோம் பசங்களோட அப்படின்னா ஒருத்தன் வர மாட்டேங்கிறான் ப்ரோ அவங்களோட ஆடின எக்கோ அடிக்குதுரா மியூட் பண்ணிட்டு ப்ரோ ஒண்ணு இல்ல நீங்க பாருங்க நான் தான் சொல்ல வரேன் சரியா நீங்க நெக்ஸ்ட் வீக் நாளைக்கு மேட்ச் இருக்காது நெக்ஸ்ட் வீக் சரியா பாருங்க அவரோட ப்ரொஃபைல் நான் காட்டுறேன் உங்களுக்கு 3 பாயிண்ட் இங்க பாருங்க
அவர் எத்தனை மேட்ச் ஆடி இருக்காருன்னு காட்டுறேன். ஸோ தட் அவர் வந்து எவ்வளோ எவ்வளோ இதாக ஆடி இருக்காருன்னு உங்களுக்கு தெரியும். 510 மேட்ச் ஆடி இருக்காரு இந்த இந்த சீசனில். 108 டின்னரு, 3.14 கேடி வச்சிருக்காருங்க, 1600 கில்லு, சரியா? ஸோ ஆவரேஜ் டேமேஜே வந்து 535 வச்சிருக்கிறாரு. ஸோ நல்ல பிளேயர். இது மாதிரி நிறைய பிளேயர்ஸ் அந்த மாதிரி இருக்காங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்ட்ரீமுக்கு வந்து அவ்வளோ சப்போர்ட் கிடைக்கிறதுல. ஏன்னா நம்ம வந்து அந்த ஜாம்பவன்களோட ஸ்ட்ரீமே நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரீமர்ஸையும் போய் பாருங்கள், போய் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. அப்போ தான் வந்து இந்த கேமிங் கம்யூனிட்டி வந்து இன்னும் வளரும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் கைஸ். சுகோ ஒய்டி அந்த நேம் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து அவரோட சேனல் நேமும். லைவ் பார்த்துட்டு இருக்க 12 பேர் அப்படியே போய் அவரோட லைவ் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவர் வந்து கண்டிப்பாக இப்போ அந்த எக்கோ அடிக்கிற ப்ராப்ளம் இருக்குது, அதை கண்டிப்பாக அவர் சரி பண்ணுவார். சரி பண்ணிட்டார்னா இன்னும் அவரோட ஸ்ட்ரீம் வந்து வேற லெவல் ஆகிடும். ஓகே, தேங்க்யூ, தேங்க்யூ கைஸ். அதுதான் வந்து அதுக்காக தான் அவர் உள்ள கூப்பிட்டேன். தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. சுகோ ஒய்டி ப்ரோ, பாய் ப்ரோ, பாய் ப்ரோ. நன்றி ப்ரோ, வந்ததுக்கு நன்றி. பண்றாரு. ஸோ வேணும்னா நீங்கள் அவர் அவர் நான் நேற்று போய் சொல்லி பார்த்தேன், இந்த மாதிரி சுகோ ஒய்டின்னு ஒருத்தர் இருக்கார் ப்ரோ, அவர் கூட சேர்ந்து பண்ணுறீங்களான்னு கேட்டேன். நீங்கள் வேணால் அவரோட சேனலில் போயிட்டு பிங் பண்ணி இந்த மாதிரி பேசி பாருங்கள், இப்படி என் கேம் ஒய்டி சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் அவர் கூட ஆடுறதுக்கு உங்களுக்கு நல்லா இருந்துச்சுன்னா நீங்கள் சேர்ந்து ஆடுங்க ப்ரோ, சரியா? ஓகே, முதல்ல அந்த எக்கோ ப்ராப்ளம் மட்டும் என்னென்னு பாருங்கள், முடிச்சிடலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன், தேங்க்யூ தேங்க்யூ. நான் சொன்னதுக்காக போய் சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நல்லவங்களுக்கும் நன்றி. மொபைலில் விளாடும் போது பிரச்சனை இல்லை. சரி, நான் ரூமில் இருந்து விளாடுறதுனால தான் இருக்குன்னு சொல்லிட்டு வெளியே ஓப்பன் ஏரியாவில் போய் உட்காந்து பார்த்தேன், அங்கேயும் இந்த பிரச்சனை வருது. எதனால இந்த ப்ராப்ளம் தெரியும்? ஸோ இங்கே டிஎன்எஸ் செட்டிங் மாற்றுங்கன்னு சொல்லி சொல்கிறார் ஒருத்தர். இல்லை ப்ரோ, டிஎன்எஸ் யூஸ் பண்ணல ப்ரோ, நான் வந்து வெளியே இருக்கனால வந்துட்டு எனக்கு அப்படியே டைரெக்டாகவே வரும். ஓகே சரி, நம்ம இது வந்து நான் ஏதாவது இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் கிடைச்சதுன்னா உங்களுக்கு சொல்கிறேன். சரியா? ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ, பாய் ப்ரோ, பாய் ப்ரோ. நன்றி ப்ரோ, நான் அவர்கிட்ட போய் பேசுகிறேன். நன்றி, பாய் ப்ரோ, தேங்க்யூ. நன்றி. ஸோ லைக் லைவ் பார்க்க வந்திருக்கோம். யாரும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க மக்களே. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஷேரிங் இஸ் கேரிங், நான் எப்பவுமே சொல்கிற மாதிரி தயவு செய்து போய் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். ஃபேமிலிஸ் பார்க்குற மாதிரி கேம்ஸும் இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஹாஃப் அன் அவரில் 6:00 வந்து அன்ட்ராவல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம், அந்த நூல் மனிதன் கேம் வந்து இன்றைக்கி கம்ப்ளீட் பண்ணுறோம். அந்த கேம் வந்து இன்றைக்கி கம்ப்ளீட் பண்ணுறோம், தாராளம் வந்து பாருங்கள். அந்த கேம் செம்மையாக இருக்குது, பசில்ஸோடு சேர்ந்து செம்மையாக இருக்குது. இந்த கேமு வந்து பாருங்கள் பேஸ். ஓகே, மொபைல்ல லைவ் ஸ்ட்ரீம் ப்ரோ. ஓகே கைஸ், ஓகே, தேங்க் யூ ப்ரோ, தேங்க் யூ. மகிழ்ச்சி மகிழ்ச்சி டா, மகிழ்ச்சி ப்ரோ, பை ப்ரோ, பை டா, பை டா. ஓகே, சோ ஃபயர் கேமிங் மொபைல்ல லைவ் ஸ்ட்ரீம் ப்ரோ. இல்ல ப்ரோ, நான் வந்து ஐபோன் யூஸ் பண்றேன் ப்ரோ. ஐபோன்ல இருந்து எல்காட்டோ மூலமா சிஸ்டம்ல இருந்தா ப்ரோ நான் பண்றேன். சோ நான் எல்லாமே வந்து ஃபுல் ஸ்ட்ரீம் செட்டப் ஏண்ட இருக்கு. ஓகே, ஸ்ட்ரீம் வந்து என்னோட ஸ்ட்ரீம் கண்டிப்பா இப்படியாவது வளந்துரும் அப்படிங்கற ஒரு நம்பிக்கையில நான் முதல்ல ஹரி ப்ரோ ரீட் மை மெசேஜ் என்ன மெசேஜ் நெக்ஸ்ட் வீக் ரூம் மேட்ச். ஆ, இருக்கியா? நெக்ஸ்ட் வீக் இருக்குது ப்ரோ ரூம் மேட்ச். அப்புறம் ஆமாடா, எப்போவுமே இருக்கும்டா அஸ்வின், எனி டைம் எனி டைம். சரியா? எப்போவுமே வந்து சாட்டர்டே சண்டே. இந்த சண்டே மட்டும் கிடையாது கேஸ், ஏன்னா நாளைக்கு மட்டும் கிடையாது. ஏன்னா நான் வந்து ஊருக்கு போகிறேன், கண்டிப்பாக வந்து நாளைக்கு ஈவினிங் என்னால் வைக்க முடியாது. சரிங்களா? லவ் யூ பிரியப்பா ஃப்ரம் நியூசிலாண்ட். ஏ, பரவாயில்லையா, இதில் என்னையா இருக்குது? எப்போவுமே அதான், நம்ம கூட இருக்கிறவங்க நம்ம கூட இருக்கிறவங்கள, அதாவது தலை தலை சொன்ன டைலாக் தான். நான் தளபதி ஃபேன் தான், ஆனால் அந்த தலை சொன்ன டைலாக் தான் வந்து எப்போவுமே பொருந்தும், யா எல்லாருக்குமே அது பொருந்தும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்கள் கூட இருக்கிறவங்க, உங்கள் கீழே இருக்கிறவங்களுக்கு வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல சப்போர்ட்டை வெளியே இன்னொரு இடத்துல வந்து கிடைக்க தான் செய்யும். ஓகே, ஏன்னா கர்மா இஸ் அ பிட்ச், அது நல்ல கர்மா இருந்தால் நல்லது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஓகே ஓகே மக்களே, ஸோ லைவ் முடிச்சிக்கலாமா? ரொம்ப முக்க போட்டேன்னு நினைக்கிறேன். இந்த டைத்தில் இது தேவையில்லை தான், இருந்தாலும் பரவாயில்ல.
சொல்ல வேண்டியது நம்மளோட கடமை சொல்லிட்டோம். ஸோ தட் பெரிய பெரிய ஸ்டீமர் சின்ன ஸ்டீமர் யாருமே கிடையாது, எல்லாருமே நல்ல நல்ல பிளேயர்ஸ். லவ் லவ் அங்கிளா, ஓ லவ் அங்கிள் ஃப்ரம் ஹவுஸா, என்னையா பேசுறாயோ அஸ்வின். த்ரிஷாந்தே என்ன போட்டிருக்கீங்க வா, ஹாப்பி ஜேர்னி ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. நாளைக்கு காலையில் வருவோம் மக்களே, நாளைக்கு காலையில் கண்டிப்பாக லைவ் இருக்குது. நாளைக்கு காலையில் பப்ஜி 12-2 பப்ஜியும் போடலான்னு இருக்கேன். ஆனால் ஈவினிங் தான், நான் மத்தியானம் தான் கிளம்புறேன். ஈவினிங் வந்து ஒரு 4:30 வீட்டிலேருந்து கிளம்பிடுவேன், 5:30 ட்ரெயின் எனக்கு. ஸோ ரயில்வே ட்ரெயின் வந்து 5:30 நான் ஏறினா அடுத்த நாள் காலையில் 6 போய் சேருவேன் எங்கள் ஊருக்கு, 12.5 ட்ராவல். 900 சப்ஸ் சூப்பர், தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ சுகோ. த்ரிஷாந்தே பாய் அங்கிள், அங்கே வா, உனக்கு குத்துற மூக்களே குத்துற நீ வாடி. ஓகே, அந்த கிரண் கிரண் ஒரு பையன் இருந்தான், எனக்கு தம்னையெல்லாம் செஞ்சு தந்துட்டு இருந்தான். அந்த பையன் எங்கே போனானே தெரில. சரி, கூப்பிடுவோம் அந்த பையனை, பார்ப்போம். ஓகே கைஸ், மீண்டும் அடுத்த ஸ்ட்ரீமில் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் பை, சி யூ, டேக் கேர் கைஸ், நன்றிகள். ஹாரிசன் ஜீரோ டானா, பண்ணலாம் ப்ரோ, பண்ணலாம், சரியா? ஓகே, நான் முடிச்சுக்கிறேன் ப்ரோ, போயிட்டு ஒரு டீ குடிச்சிட்டு நான் வரேன். ஒரு 6:30 நான் திரும்பி வந்துடுவேன். வந்துட்டு அன்ட்ராவல் கம்ப்ளீட் பண்ணுறோம், அதுக்கப்புறம் டைம் இருந்துச்சுன்னா வேறு ஏதாவது கேம் கண்டிப்பாக நம்ம பண்ணலாம். ஓகே, நன்றிகள், நன்றிகள் பல. பாய் கைஸ்.